हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा, எல்லாரும் கிளியரா கேக்குதா? நான் பேசுறது எக்கோ வர மாதிரி இருக்கா, இல்ல கிளியரா கேக்குதா வாய்ஸ்? ஹரே கிருஷ்ணா Hare Hare।
सर्वशास्त्रार्थ पीयूषा सर्ववेदैक सत्पला सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्पदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाठाय प्रेम वर्षक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते मदेक बंधो मत्संगिन मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते असाधु साधु दादायिन्नति नीचोत चाकर आनमुंच कदा श्रृण्मां प्रेम्णा हृत्कंठयो स्फुराः ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय जन्मादेश सयतोन्वयादितरचरदेशो अभिज्ञस्वराट तेने ब्रह्म हृदय आदि कवये मुख्यन्ति यत्सूरयः तेजो वारिमृता मिता विनिमयो यत्र त्रिसर्गो मृष धाम्ना स्वेन सदा निरस्तगुहं सत्यं परं धीमहि धर्म प्रोजित कैतवोत्र परमो निर्मत्सराणां सतां भेद्यं वास्तवम् अत्र वस्तु शिवदं तावत्त्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किंवा परैरीश्वरः साध्यो हृद्य अवरुद्ध कृतभिः शुश्रूषभिस्तच्छनात् निगमकल्पतरोर्घलितं फलं सुखमुखात् अमृतत्रव संयुतम् पिपद भागवतम रसमालयम मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नम ओं विष्णुपादाय कृष्ण प्रेष्टाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामीति नामिने नम ओं विष्णुपादाय कृष्ण प्रेष्टाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामीति नामिने
नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात देश तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योऽन्त प्रविश्य मम वाजे मां प्रसुप्तां संजीवयत् अखिल शक्तिधर स्वदाम्न अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूत वैरिबलवन्मातङ्गमाद्यद्घटाकुम्भोच्चात्रिविपाटनादि कपटु प्रत्येक वज्रायुताः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकरा धारिदाराति दूर प्रद्वस्तत्वान्तः शान्त प्रवितत मनसा भाविता भूरि भागैः நமஸ்காரம். இன்னைக்கு இந்த ஸ்ரீ பாகவத பிரபாகரனுடைய 126வது நாள் இருக்கும் 5வது ஸ்கந்தத்தினுடைய 18வது அத்தியாயத்துல இருக்கும். நம்ம நேற்று இந்த 18வது அத்தியாயத்தினுடைய ஜம்பு தீபத்தில் இருக்கக்கூடிய பத்ரஸ்ரவ அப்படிங்கிற அந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்ரஸ்ரவா அப்படின்ற அந்த ராஜாவனுடைய பிரார்த்தனைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் கேத்துமாலா சாரி அதுக்கப்புறம் ஹரிவர்ஷ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல பிரகலாதருடைய ஸ்தோத்திரங்களை பார்த்தோம். ரெண்டு பேருடைய ஸ்தோத்திரத்தை பார்த்திருக்கோம். இன்னைக்கு கேத்துமாலா அப்படின்ற வருஷத்தில் இருக்கவங்களுடைய ஸ்தோத்திரத்தை பார்க்க இருக்கோம். பாகவதம் இதுக்கு முன்னாடி படிச்சபோது இந்த பகுதியெல்லாம் ஏதோ அந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய வர்ணனை, அந்த பகுதியில் இருக்க மக்களுடைய, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவர்களுடைய வர்ணனை, பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா படிச்சுட்டு போயிடுவோம். ஆனா அந்த பிரார்த்தனைகளை இப்ப ரொம்ப நுணுக்கமா பார்க்கும்போதுதான், ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களை கொண்டு படிக்கும் பொழுதுதான் அதுல எவ்வளவு உள்ளர்த்தங்கள் இருக்கு, அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு. அதனால்தான் சரியாதான் சொல்றாரு கபில தேவரும், நேத்தும் பார்த்திருந்தோம், எப்ப பக்தர்களுடைய துணை கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப அதனுடைய சுவையும் அதனுடைய சக்தியும் இன்னும் அதிகமாகும் அப்படின்றது. சதாம் பிரசங்கம் மம வீரிய சம்ஹித அப்படின்னு சொல்லி சொல்ற. சோ அப்படி இன்னைக்கு நம்ம ஆச்சாரியர்களுடைய உதவி கொண்டு நீ பாகவத படிச்சுட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான நிலை. மற்ற சமயத்துலாம் இவங்களுக்கு வியாக்கியானம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி வியாக்கியானங்களும் நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீல பிரபாகர் இதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் தியாகம் செஞ்சு பாகவத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கடமையை எடுத்துக்கிட்டு அதை செஞ்சு முடிச்சார். அதனால பிரபாகர் நம்ம என்னைக்குமே நன்றியோடுவோம். அதே போல இந்த கௌடிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பல்வேறு ஆச்சாரியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாகவத்துக்கு நிறைய வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. அதுல குறிப்பா விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவர் தான் இந்த பாகவத முழுமைக்கும் வியாக்கியானம் கொடுத்திருக்கார். ஸ்ரீதர சுவாமி அவர் தான் வந்து ஆதி வியாக்கியானம் கொடுத்ததுல முதன்மையா திகழக்கூடியவர் ஸ்ரீதர சுவாமி. அது மட்டும் இல்லாம வீரராகவ சுவாமியும் கொடுத்திருக்கார் இதுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவபுரமா கொடுத்திருக்கார். சோ இப்படி இவங்களுடைய வியாக்கியானங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு இதுல எவ்வளவு உள்ளர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ இன்னைக்கு இந்த கேத்துமாலா அப்படின்ற அந்த வருஷத்துல சாக்ஷாத் பகவான் காமஸ்வரூபத்துல, காமதேவனுடைய சுரூபத்துல அங்க தங்கிட்டு இருக்காராம். பிரத்யும்னர் அப்படின்ற நாமத்தோடு அங்க இருந்துட்டு இருக்கார். அங்க லக்ஷ்மி ஆனவங்க அந்த பிரத்யும்னரோட சேர்ந்து இருக்காங்களாம். காமதேவ ஸ்வரூபேன லக்ஷ்மியாக பிரிய சிக்கீர்ஷயா அப்படின்னு சொல்லி சொல்ற. தன்னுடைய பிரியமான பத்னியான லக்ஷ்மியோட பகவான் அங்க பிரத்யும்னர் ரூபத்துல அங்க அருள் பாலித்திட்டு கொண்டிருக்கார். சோ அப்படிப்பட்ட இடத்துல யார் வழிபடுறாங்க பகவான அப்படின்னா, லக்ஷ்மி தேவி வழிபடுறாங்க. லக்ஷ்மி எப்படி எல்லாம் வழிபடுறாங்க, அழகா வழிபடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க பாக்க ஆரம்பிக்கும். சோ இன்னைக்கு பேசக்கூடிய விஷயத்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில நம்ம கேட்கும் பொழுது ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கும் பொழுது எல்லாரும் முடிஞ்ச ஒவ்வொரு பாயிண்ட் என்ன, இன்னைக்கு பேசின விஷயத்துல என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்ல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப உள்ளார போய் இறங்கின விஷயமா இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம், மற்ற பக்தரோட ஷேர் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க.
சோ இங்க பகவான் என்ன பண்றார் அப்படினா பிரஜாபதிகளுடைய குமாரர்களையும் அவங்களுடைய குமாரத்திகளையும் அவங்களுடைய மகன் மகள்கள் ரெண்டு பேரையும் ஆனந்தப்படுத்துவதற்காக பகவான் அங்க தங்கிட்டு இருக்கார் பிரத்யுமன ரூபத்தில் தங்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அங்க பிரஜாபதி அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா சம்வத்சரம் சம்வத்சரோ இது சம்வத்சரோவை பிரஜாபதி அப்படின்னு சொல்லி சொல்லுது ஒரு வருடத்தை பிரஜாபதியாக வந்து கற்பிக்கிறாங்க கல்பனை பண்ணி சொல்றாங்க ஒரு வருடம் வருடம் வருஷம் இருக்கு அந்த வருஷத்தை பிரஜாபதி அப்படின்னு சொல்லி சொல்றார் ஒரு வருஷம் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துல நமக்கு 360 ஆண்கள் 360 பெண் குழந்தைகள் ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு 360 பகல் 360 இரவு இருக்கிறது போல பிரஜாபதியான அந்த சம்வத்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு 360 ஆண்களும் பெண்களும் அதாவது இரவு பகல் ரெண்டுமே சேர்ந்திருக்கான் சோ அப்படிப்பட்ட அந்த பிரஜாபதியினுடைய குழந்தைகளோட சேர்ந்து அங்க லக்ஷ்மி தேவி என்ன பண்றாங்க பகவான ஸ்தோத்திரம் பண்றாங்களாம் சொல்றாரு ரொம்ப அழகான பிரார்த்தனைகள்லாம் இங்க சொல்லப்படுது ஒவ்வொன்னா பாக்கலாம் என்ன சொல்ற அப்படின்னா இங்க வந்து அவங்க கலியுகத்தை ஒப்பிட்டு பேசுறாங்க இங்க கலியுக மக்களை ஒப்பிட்டு பேசுறாங்க ஒரு மனிதனானவன் கலியுகத்துல ஒரு புருஷனுடைய ஆயுசு ஒரு மனிதனுடைய ஆயுசு அப்படிங்கிறது 100 வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் சோ ஒரு வருஷத்துக்கு 360 நாள் அப்படிங்கறது வேத கணக்கு சோ அப்படி 360 நாள் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுட்டோம் அப்படின்னாலும் ஒரு வருஷத்துல ஒருத்தனுக்கு 36 லட்சம் இரவு 36 லட்சம் பகல்கள் வந்து அவனுக்கு கிடைக்குது அப்படி என்ன பண்றான்னா இந்த 36 லட்சம் இரவுகள் பகல்கள் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பெண்ணானவள் வந்து கர்ப்பம் தரிக்கிறாளாம் ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்ற போது கர்ப்பம் தரிக்கிறான் கடைசியில அந்த வருடம் முடியும் பொழுது அந்த கர்ப்பமானது கலைஞ்சு போயிடுது கால சக்கரத்தினுடைய பயத்தை பார்த்து அந்த கர்ப்பம் கலைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்றான் ஒரு திருஷ்டாந்தம் சொல்றான் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதன் என்ன பண்றா ஒவ்வொரு வருஷத்துல இருக்கக்கூடிய 360 பகல் இரவு ரெண்டையும் சேர்ந்து அனுபவிக்க ஆரம்பிக்கிறான் அனுபவிக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம் உள்ளார தன்னுடைய கர்ம வினைகளை வந்து செலவு பண்ணிட்டு இருக்கான் அந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறது அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றுக்குடைய கர்ப்பத்தை போல நம்ம செஞ்ச விஷயத்தினால அந்த கர்மமானது ஏற்பட்டது அந்த கர்மத்தை நம்ம தூக்கி சுமந்துட்டு இருக்கோம் அந்த கர்மத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம் வச்சுட்டே இருக்கும் இந்த இந்த வாழ்க்கையில நம்ம செஞ்ச கர்மத்தை தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருந்துட்டு இருக்கோம் காலம் அப்படிங்கிற சக்கரம் வரும் பொழுது என்ன ஆகுது நம்ம செஞ்ச கர்மத்தை எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு மறுபடியும் இந்த உடலை விட்டுட்டு வேற ஒரு உடம்புக்கு போறோம் சோ அது போல இங்க சொல்றாரு அந்த கால சக்கரத்தினால ஒருத்தன் தன்னுடைய கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பத்தை விட்டுட்டு அடுத்த நாள் என்ன பண்றான் அப்படின்னா அவன் அடுத்த உடம்புக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனித வாழ்க்கையினுடைய ஒரு தற்காலிகமான நிலையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த வருஷத்துல என்ன பண்றாங்க இந்த இரவு பகல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்கள் இரவு அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒப்பீடாகும் பெண் குழந்தைகளுக்கு ஒப்பிட்டும் பகல் அப்படிங்கிறது ஆண் குழந்தைகளுக்கு ஒப்பிட்டும் இங்க பேசப்படுது சோ அப்படி இந்த லக்ஷ்மி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கேத்து மாலா அப்படின்ற வருஷத்துல பகல் நேரத்துல ஆண் குழந்தைகளோட சேர்ந்து பகவான் வழிபடுறாங்களாம் இரவு நேரத்துல பெண் குழந்தைகளோட சேர்ந்து பகவான் வழிபட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி வழிபடுறதுனால எப்படி வழிபடுறாங்க அப்படின்னா கிஞ்சித் உத்தம பீத சுந்தர புருகு மண்டல சுபாங்க வதனாரவிந்த ஸ்ரீயாரமம் அப்படின்ட்டு அங்க ரமாதேவி அப்படின்ற பேரோட லக்ஷ்மி தேவி அங்க வந்து பகவான் வழிபடுறாங்க அங்க இருக்கக்கூடிய லக்ஷ்மிக்கு பேரு ரமாதேவி அந்த ரமாதேவி என்ன பண்றாங்க அப்படின்னா பகவான பாக்குறாங்க சோ பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கிஞ்சித் உத்தம பீத கொஞ்சமா அதிகமா இல்லாம கொஞ்சமா என்ன பண்றா அப்படின்னு தன்னுடைய புருவத்தை அழகா மேல தூக்குறாராம் சுந்தர புருகு ரொம்ப அழகான புருவங்கள் இருக்கா பகவானுக்கு மண்டல சுபாங்க வதனாரவிந்த அதே போல ரொம்ப அழகா சிரிக்கிறார் ஈன்னு பல்லக்காடு சிரிக்காம ரொம்ப அழகா புன்முருகல் பூக்குற மாதிரி ரொம்ப சின்னதா சிரிக்கிறாங்க சின்னதா புருவ தூக்கிட்டு சிரிக்கிறாங்க சின்னதா சிரிக்கிறாராம் ஸ்ரீயாரமம் இப்படி சின்ன புன்முருவலாலையும் தன்னுடைய புருவத்தை தூக்கி காட்டுவதாலையும் என்ன பண்றாங்க லக்ஷ்மி தேவிக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாங்களாம் அந்த அங்க இருக்கக்கூடிய பிரத்யுமன ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவான் சோ அப்படிப்பட்ட அந்த பிரத்யுமன ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவானை லக்ஷ்மி தேவி எப்படி வழிபடுறாங்க என்ன மந்திரத்தை சொல்லி வழிபடுறாங்க அப்படின்னா
ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஓம் நமோ பகவதே ரிஷிகேஷாய சர்வகுண விசேஷை விலக்ஷித ஆத்மனே ஆகூதீனாம் சித்தீனாம் சேதசாம் விசேஷனாம் ச அதிபதயே சோடஷ கலயா சந்தோமயாய அன்னமயாய அமிர்தமயாய சர்வமயாய சஹசே ஓஜசே பலாய காந்தாய காமாய நமஸ்தே உபயாத்ர பூயாத் அப்படின்ட்டு அங்க பிரத்யுமனான அந்த காம ரூபத்தில் கூடிய பகவானை வெளிப்படுறாங்க. என்ன சொல்றாங்க? காந்தாய காந்தாய் அப்படின்னா தன்னுடைய கணவனை கூப்பிடுறாங்க, கணவனைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எப்படிப்பட்டவன் நீங்க? எல்லா விதமான நல்ல குணங்களையும் கொண்டவர், சர்வகுண விசேஷ, உங்ககிட்ட இல்லாத குணமே கிடையாது, இல்லாத நல்ல குணம் கிடையாது, உங்ககிட்ட எல்லா விதமான நல்ல குணம் இருக்கு. விலக்ஷித ஆத்மனே, விலக்ஷித ஆத்மனே அப்படின்னா எல்லாருடைய செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்கீங்க. அதே போல ஆகூதீனாம் சித்தானாம் சேதசாம் விசேஷனாம் அதிபதையே, ஒருத்தன் அவருடைய புலன்களால கர்மத்தை செய்யக்கூடிய புலன்களாலையும், இல்ல ஞானத்தை சம்பாதிக்கக்கூடிய புலன்களாலையும், இல்ல மனதாலையும் புத்தினாலையும் எதெல்லாம் செய்யறானோ எல்லாத்தையும் என்ன பண்றீங்க? நீங்க தெரிஞ்சவங்களா இருக்கீங்க, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்கீங்க, அந்த கரணத்தை கட்டுப்படுத்தக்கூடியவரா நீங்க இருக்கீங்க. அதே போல சோடச கலையாய, சோடச கலையா அப்படின்னா பதினாறாவது நாள் அப்படின்னு அர்த்தம். பதினஞ்சு நாள் சந்திரனுடைய வளர்ச்சி ஏற்பட்டு பதினாறாவது நாள் வந்து நல்ல நிலவு தக தக தகன்னு ரொம்ப பிரகாசமா வந்து எரியும். அப்படிப்பட்ட பதினாறாவது நாள் சந்திரனை போல இருக்கீங்க. சோடச கலாய சந்தோமயாய, அது மட்டும் இல்லை, நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோமயாய அப்படின்னா நீங்களே வேத ஸ்வரூபம், வேத மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு அக்ஷரங்களும் என்ன பண்ணுது? உங்களைதான் குறிக்குது. வேதம் வேற யாரையும் சொல்ல வரல, வேதம் அப்படிங்கிறது உங்களை மட்டும்தான் புகழக்கூடியது. வேதம் வேதம் மற்ற யாரையும் புகழல, ஏன்னா எல்லாமே உங்களுடையதுதான். இந்திரன் சொன்னாலும் அது உங்க பேரு தான், அக்னின்னு சொன்னாலும் அது உங்க பேரு தான், சந்திரன் சொன்னாலும் அது உங்க பேரு தான், வாயுன்னு சொன்னாலும் உங்க பேரு தான். எல்லாம் எல்லாமே நீங்க கொடுத்த சக்தி தான். உங்களுடைய சக்தி இல்லாம உங்களுடைய அனுமதி இல்லாம யாரும் செயல்படவே முடியாது. அவங்க வேணா போஸ்ட் வேணா வச்சிருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் அதிபதி நீங்க தான், எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்கு நீங்க தான். அதனால வேதங்கள் வெளிப்படையாக மற்ற தேவர்களை புகழ்வதை போல தோன்றினாலும் உண்மையில அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் உங்களை மட்டுமே புகழ்கிறது. சந்தோமயாய அன்னமயாய, இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா சந்தோமயாய அப்படின்றதுக்கு வேத வாக்கியங்களால் நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு சட்டத்திட்டத்துக்கு அடங்கிதான் இருக்கும். யாருமே நான் சுதந்திரமா இருக்குன்னு சொல்லிட முடியாது. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? உடனே காலையில எந்திரிச்ச உடனே நம்மளுடைய இயற்கையுடைய உபாதைகளுக்கு போக வேண்டியது இருக்கு. யாரும் சொல்லிட முடியாது. நான் எதையும் பின்பற்ற தேவையில்லை, நான் எல்லா சட்டத்துக்கும் அப்பாற்பட்டேன்னு யாரும் சொல்லிட முடியாது. உங்களுடைய யூரினை கூட உங்களால கட்டுப்படுத்த முடியாது ஒரு நாளைக்கு. அப்புறம் நம்ம என்ன சொல்றது? சோ அப்படி இயற்கையோட சட்டம் அது, உடல் உபாதைகள் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ண? ஓடிதான் ஆகணும். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஓடிதான் ஆகணும். சோ இது மட்டும் கிடையாது, இந்த உடம்புல அஜீரண கோளாறு வந்துச்சுன்னா இல்ல சாப்பிட முடியல இல்ல பசி வந்துடுச்சு எது வந்தாலும் அவனால எதுவும் பண்ணவே முடியாது. சோ இந்த மாதிரி இந்த உடல்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த உலகத்தில் இருக்க எல்லா விதமான சட்டங்களையும் நீங்க தான் என்ன பண்ணிருக்கீங்க, நடத்திட்டு இருக்கீங்க. வேத வாக்கியங்களால எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி செஞ்சா என்ன பிரச்சனை வரும், எப்படி செஞ்சா நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு மக்களை வழி நடத்திட்டு இருக்கீங்க. டுடே சம்ஸ்லோ ஹரே கிருஷ்ணா பேசுறது கேக்குதா? இல்ல சத்தம் கேட்கலையா? கேக்குறது இல்லையா? ஓகே. சோ அப்படி நீங்க என்ன பண்றீங்க? வேத வாக்கியத்தினால என்ன பண்றீங்க? எல்லாரையும் கட்டுப்படுத்தி நடத்திட்டீங்க. அதான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சாஸ்திரம்னா என்னது? இது சாஸ்திரா, எது நம்மை ஆட்சி செய்கிறதோ எது நம்மை சாசிக்கிறதோ அதுதான் சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு சாஸ்திரத்துக்கு உட்பட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒன்று பகவானுடைய சாஸ்திரத்துக்கு உட்பட்டு நம்ம பக்தி செய்யலாம், அப்படி இல்லையா பகவானுடைய சாஸ்திரத்துக்கு உட்படாம நம்ம பக்தி செய்யாம போனோம் அப்படின்னா அதுக்கும் என்ன பண்றாங்க? சாஸ்திரத்துல இப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் இருக்கும். நம்ம இந்த உலகத்துல உதாரணம் சொல்ற மாதிரிதான், எப்படி இருந்தாலும் ஒரு நாட்டுல வாழக்கூடிய நபர் அந்த நாட்டுடைய சட்டத்தை கண்டிப்பாக கடைபிடித்து ஆகணும். ஒண்ணு அவர் நாட்டினுடைய பிரஜைகளுடைய சட்டத்தை கடைபிடிக்கிறான், அப்படி இல்லையா கைதிகளுடைய சட்டத்தை கடைபிடிக்கிறான். ஆனா சட்டத்தை அவன் கடைபிடிச்சே ஆகணும், சட்டத்தை மீறி யாரும் நடந்துட முடியாது. நடந்தா அப்படின்னா அதுக்கு ஒரு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அது போல சந்தோமயாய, இந்த உலகத்துல வேத சுரூபனா இருந்து நீங்க வேதத்துல வெளி நீங்க வேதத்திலிருந்து வெளிவர்றீங்க.
வேதமயனா இருக்கக்கூடிய நீங்க வேதத்தின் மூலமா வெளியே வரீங்க, அதே போல அந்த வேதத்தினால எல்லாரையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்றாரு, எப்பயும் தன்னுடைய ஒரு காரியத்தை பண்ணாரு அப்படின்னா ஒரு காரியம் மட்டும் பண்ண மாட்டார், அந்த ஒரு காரியத்தினால பல காரியங்களை சாதிப்பார். அதுதான் பகவானுக்கு இருக்கக்கூடிய திறமை. நம்மள போல ஒரு காரியம்னா ஒரு காரியம் விஷயம் மட்டும் பண்ண மாட்டார், அவர் ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துல அவருக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்திர பூஜை நிறுத்தினது, கோவர்தன மலையை தூக்கி நிறைய சாதிச்சார் பகவான். அதுல நம்ம அதெல்லாம் கிருஷ்ணலீலையில படிக்கும் போது பார்க்கலாம். சோ அப்படி பகவான் என்ன பண்றார், தன்னுடைய ஒரு காரியத்தினால பல காரியங்களை சாதிக்கக்கூடியவரா இருக்கார். அப்புறம் அன்னமயாய, நீங்க என்னது அன்னஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அன்ன பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. உடுப்பில இருக்கக்கூடிய கிருஷ்ணரை அன்ன பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய அன்னம் இருக்கு இல்லையா, அது பகவானுடைய சொரூபம் தான். யாரால சாத்தியமாகும், யாரால முடியும் அன்னத்தை உற்பத்தி பண்றது? இன்னைக்கு எல்லாரும் பேசலாம் நாங்க அறிவியல முன்னேறி இருக்கோம், நாங்க இதை பண்ணிருக்கோம் அதை பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு, ஆனா சாப்பாடுன்னு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், அன்னத்தை தான் சாப்பிட்டாகணும். யார் வந்து லேப்டாப் எடுத்து சாப்பிட முடியாது, போல்ட் எடுத்து எடுத்து சாப்பிட முடியாது, இல்ல இருக்கக்கூடிய போகக்கூடிய ஆப்பிள் ஐபோட சாப்பிட முடியாது. ஆப்பிள் ஐபோட தான் இருக்கும், ஆனா ஆப்பிள் ஐபோட யாரும் எடுத்து சாப்பிட முடியாது இல்லையா. அது போல அன்னஸ்வரூபமா இருந்து என்ன பண்றீங்க, நீங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த உலகத்தை வழி நடத்திட்டு இருக்கீங்க, உலகத்திற்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அன்னா பவந்தி பூதானி பர்ஜன்யா அன்ன சம்பவா யஜ்யாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ய கர்ம சமுத்பவா அப்படின்னு துஷா சொல்ல, அன்னத்தினால இந்த உலகமானது இயங்கிட்டு இருக்கு, அந்த அன்னமானது மலையை நம்பி இருக்கு, மலையானது யஜ்யத்தை நம்பி இருக்கு, அந்த யஜ்ய ஸ்வரூபம் என்னை நம்பி இருக்கு, வேதத்தை நம்பி இருக்கு, அந்த வேதமானது என்னை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பகவத்கீதையில மூன்றாம் அத்தியாயத்துல பேசுறார். சோ அப்படி அன்னஸ்வரூபமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அமிர்தமயாய, அன்னம் மட்டும் கிடையாது அமிர்தத்தை போன்றவங்க நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்புறம் சர்வமயாய, என்ன சொல்றது, எல்லாமே நீங்க தான், எல்லாமே உங்களுடைய சக்திகள் தான், இந்த உடம்புல இருக்க எல்லா விதமான சக்திகளும் உங்களை சேர்ந்ததா அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ அப்படி இந்த மந்திரத்தை ஒருத்தர் ஜபம் பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த மந்திரத்தை லக்ஷ்மி தன்னை ஒரு சேவகியாக நினைச்சுக்கிட்டு பகவானை நோக்கி சொல்ற மாதிரி என்ன பண்ணும், நம்ம தியானம் செஞ்சுட்டு இதை சொல்லணுமா சொல்றாங்க. ரிஷிகேஷாய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிஷிகேஷாய அப்படின்னா பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க, ஹே பகவானே புலன்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய புலன்களை எப்படியாவது கவர்ந்து இழுத்துடுங்க, ஏன்னா இந்த புலன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா என்ன வேற வேற வழியில இழுத்துட்டு போகுது, தேவையில்லாத விஷயத்துல இந்த புலன்கள் என்ன அலைக்கழிக்க செய்யுது, அப்படிலாம் விடாம என்ன பண்ணுங்க, எப்படியாவது இந்த புலனை உங்களுடைய சேவையில மட்டும் உங்க மேல மட்டும் பற்று வர மாதிரி மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றாங்க. சோ அதனால நம்ம ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லும் போது அந்த ராமா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சில பிரபா சொல்வாரு, அங்க நம்ம என்ன பண்றோம், பகவானை ராமருடைய சொரூபத்துல, அதாவது ராமர் அப்படின்னா தசரத ராமர் அப்படின்னு இருக்கலாம், இல்லைன்னா கிருஷ்ணரே ராமரா நம்ம நினைக்கலாம். எப்படி ரமயதி இதி ராமஹ, யார் ஒருவர் புலன்களை ஈர்க்கக்கூடியவராக புலன்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடியவரா இருக்காரோ அவர் தான் ராமர். சோ பகவானே தயவு செஞ்சு என்னுடைய புலன்களை உன்னுடைய சேவையில மட்டும் வச்சுட்டு, என்னுடைய புலன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு வேற வேற எங்கெங்கேயோ ஓடுது, இந்த விஷயத்துல அந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு அப்படின்னு என்ன பண்ணது, உடனே வேற விஷயத்துக்கு ஓடி போயிடும். இப்படி என்னை ஏமாத்திட்டு என்னை கொண்டு போய் நரகத்துல போய் தள்ளி விட்டுடுது. அதனால என்ன பண்ணுங்க, என்னுடைய புலன்களை என்னைக்கும் உங்களுடைய சேவையில உங்களுடைய பாதுகாப்புல வச்சிருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம ஹரே ராம அப்படின்னு சொல்லும் போது அந்த பகவானை நம்ம தியானிக்கணும். சோ இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, பகவான் நம்ம எல்லாரையும் உணவனாலையும் அதே போல அமிர்தம் போன்ற தன்னுடைய நாமம் ரூபம் குணம் லீலைகளா என்ன பண்றார், நம்மளை மறுபடியும் பாதுகாக்கிறார். அதே போல என்ன பண்ணுங்க அப்படின்னா சர்வமயாய அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சகசே ஓஜசே பலாய காந்தாய, பகவானே நீங்க தான் எல்லாமாவும் இருக்கீங்க, சர்வமயாய அப்படின்னா நீங்க எல்லாமாவும் இருக்கீங்க, அதை நாங்க பார்க்கணும், எங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, ஒரு விஷயத்த பார்த்தவொடனே இது எனக்கு, ஒரு விஷயத்த பார்த்தோன்னே நான் இதை எப்படி அனுபவிக்கிறது, உடனே என்ன பண்றோம் நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோடனே நம்ம கண்ணு உடனே என்ன பண்றது, உடனே ஜூம் மேல இருந்து கீழே மேல இருந்து கீழே மெஷர் பண்ண ஆரம்பிக்குது, இதனை எப்படி அனுபவிக்கிறது, இதனை எப்படி அனுபவிக்கிறது, இதை எப்படி அனுபவிக்க ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கணும். இதே நம்ம என்ன பண்ணோம், அதை பார்த்த உடனே இதுல பகவானுடைய சக்தி எப்படிப்பட்டதா இருக்கு, இது பகவானுடைய சேவை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்ட்டு ஒருத்த பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் மோட்சத்துக்கு அடைஞ்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதை அடையாத வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல மறுபடியும் இந்த உலகத்துல மறுபடியும் பிறக்க வேண்டியதா இருக்கு. அதனால எங்களுடைய புலன்களை, இந்த புலன்கள் இருக்கு இல்லையா, இந்த புலன்கள் என்ன பண்ணுது, பார்த்த உடனே ஒரு பொருளை பார்த்த உடனே எப்படி நான் அனுபவிக்கிறதுன்னு யோசிக்க தவிர இதனை எப்படி பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்தணும்னு யோசிக்கும் அந்த சிந்தனை வந்துருச்சு அப்படின்னா
அவன் ரெடி ஆகிட்டான், அவன் ஏற்கனவே வைகுண்டத்துலாம் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கோயிலுக்கும் வீட்டுக்கும் என்ன வித்தியாசம், நிறைய பேர் சொல்றாங்க கோயிலுக்கு எதுக்காக போறீங்க, கோயிலுக்கு போனா ரொம்ப அமைதியா இருக்குங்க, ரொம்ப பிரசாந்தம், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கும் கோயிலுக்கும் வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கோயிலுக்குள்ள வந்த உடனே அந்த கோயில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் இருக்கணும் அப்படின்னா, பொதுவாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பகவானுடைய சேவைக்காக மட்டும் உபயோகப்படுத்துற இடமா இருந்துச்சு அப்படின்னா அது வைகுண்டமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு வரும் பொழுது நம்முடைய உணர்வு நிலையானது ரொம்ப ப்ராட் ஆகும், ரொம்ப விஸ்தாரமாகும். அப்படி ஆகும்போது என்ன பண்ணும், நம்ம உடனே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும், ரொம்ப எப்போ சுருங்கி குறுகி 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 உட்கார்ந்து இருக்கோமோ அப்பதான் நம்மளுக்கு நம்மளே பிடிக்காம வெறுத்து போய் நம்ம ரொம்ப நம்மளே ஒரு அசௌகரியமான சூழ்நிலை இருக்கும். எப்ப நல்லா கை வீசி ரொம்ப விசாலமான இடத்துக்கு கை வீசி நடக்க முடியுதோ நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதை போல் நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, நான் எனது என்னுடைய சந்தோஷம் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய சொத்து நான் 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 அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப குறுகிய மனப்பான்மைக்கு போயிடும். அதுதான் கிருப்பனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிருப்பனானா ரொம்ப கருமி, ரொம்ப குறுகிய மனப்பான்மை உடையவன். பிராமணா அப்படின்னா ரொம்ப பரந்த மனப்பான்மை உடையவன் அப்படின்னு அர்த்தம். பரந்த மனப்பான்மை அப்படின்னா எல்லாமே பகவானுடையது, எல்லாமே அவருடைய சேவையில் உபயோகப்படுத்துறோம் அப்படின்ற அந்த மனப்பான்மைக்கு வந்துட்டான் அப்படின்னா அவன் தான் உண்மையான பிராமணன், அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு இங்க வந்து லக்ஷ்மி தேவி மறுபடியும் தன்னுடைய பிரார்த்தனை தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்திரியோ விரதைஸ்த்வா ரிஷிகேஸ்வரம் ஸ்வதோ ஹே ஆராத்ய லோக பதிம் மகேஷதன்யம் தஸ்மான் நதேவை பரிபத்ய அப்தயம் பிரியாம் தனாயுஷ்ணி யதோ ஸ்வதந்திராஹ. சொல்றாங்க, இது வந்து பெண்களுக்கு சொல்றாங்க லட்சுமி தேவி. இந்த உலகத்துல பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பகவானை வழிபட்டு பகவான் கிட்ட இருந்து ஒரு நல்ல கணவனை அடையலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்திரியோ விரதை துவா, என்ன பண்றாங்க, விரதங்களா இருக்காங்க. யார்கிட்ட, ரிஷிகேஸ்வரம், எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ரிஷிகேஷனிடம் வந்து என்ன பண்றாங்க, தவம் இருக்கிறாங்க. ஸ்வதாக ஸ்ரீ ஆராத்ய லோகபதிம் அசேஷதா அந்யம், என்ன பண்றாங்க, உலகத்துக்கே பதியாக உலகத்துக்கே நாதனாக உலகத்துக்கே கட்டுப்பாட்டாளராக தலைவராக இருக்கக்கூடிய அந்த பகவானை புரிஞ்சிக்காம அவங்க என்ன பண்றாங்க, அந்யம் வேற விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க. என்ன விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க, வேற ஒரு கணவன் கிடைச்சா பரவாயில்லையே, வேற ஒரு ஆம்பளையா கிடைச்சா பரவாயில்லையே, வேற ஒரு ஆத்துக்காரர் கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்றாங்களாம், அவங்க வழிபட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக, தாசாம் நதேவை பரிபந்தியப்தயம் பிரியம் தனாயுஷ்மி. என்ன அவன் என்ன பண்ணுவான், தனக்கு தன்னை வந்து பாதுகாப்பான், தனக்கு வந்து நல்ல செல்வத்தை கொடுப்பான், நல்ல குழந்தைகளை கொடுப்பான், நல்ல வீட்டை கொடுப்பாரு, நல்ல பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்ட்டு அப்படிப்பட்ட கணவனை நோக்கி பிரார்த்தனை பண்றாங்க. ஆனா அந்த பெண்களுக்கு புரியல, உண்மையில அந்த கணவனால தன்னையே பாதுகாத்துக்க முடியாது, தன்னையே அவங்களால என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்திக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க எங்க போய் குழந்தைகளையோ இல்ல செல்வத்தையோ இல்ல வீடையோ இல்ல என்னுடைய ஆசையை எங்க போய் காப்பாத்த போறாங்க, கண்டிப்பா காப்பாற்ற முடியாது, ஏன்னா அவங்க எல்லாரும் உன்னை சார்ந்தவங்களாக இருக்காங்க. ஸோ அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்றாங்க, முட்டாள்தனமா இவங்க காப்பாத்துவாங்க அவங்க காப்பாத்துவாங்க அப்படின்ட்டு இங்க ஓடிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு புரியல, உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் காப்பாத்த முடியாது அப்படிங்கிற விஷயம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி தேவன் சொல்றாங்க. சொல்றாங்க, சவை பதிசியார் அகுதோபயம் ஸ்வயம் சமந்தத பாதி பயாதுரம் ஜனம் ச ஏக ஏவ தரதாமிதோபயம் நைவாத்ம லப்தாத் அதிமன்யதே பரம். ரொம்ப அழகா சொல்றாங்க, சவை பதிசியார் அகுதோபயம், ஆனா அவங்க உன்னை கணவனாக அணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்க பயம் இருக்க போகுது இனிமேல. ஏன்னா நீங்க எப்படி பட்டுருக்கீங்க, சமந்தா பதி பயாதுரம் ஜனம், நீங்க என்ன பண்றீங்க, எல்லா விதமான பயத்தையும் போகக்கூடிய எல்லா விதமான மனிதர்களையும் காப்பாற்றக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க, நீங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும். அதனால என்ன சொல்றேன் நான், ச ஏக ஏவ இதரத மிதோபயம், மற்ற யாரும் பயத்தை போக்க முடியாதவர்களா இருக்கிறதுனால நீங்க மட்டும்தான் கணவனாக அடைவதற்கு தகுதியானவர், நீங்க மட்டும்தான் புருஷன். மன்யதே பரம் அதிமன்யதே பரம், அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு என்னுடைய கருத்து பிரகாரம், இந்த உலகத்துல உண்மையான பதி அப்படின்னா, பதி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், தாதி பா அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். யாரு காப்பாற்ற முடியும் இந்த உலகத்துல, பகவானை தவிர வேற யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால அந்த பகவானை தவிர
வேற ஒருத்தரை பாத்தியாக நினைக்கிறது அப்படிங்கிறது முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத்தரகா அப்படின்னா வேற விஷயத்த நினைக்கிறாங்க, இவங்க என்ன காப்பாத்துவாங்க, இவங்க எனக்கு நாதனா இருக்க முடியும், இவங்க என்ன வந்து பாதுகாக்க முடியும், இது எல்லாருக்கும் பொருத்தமானது. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இவர் என்ன காப்பாத்துவார், இவர் என்ன காப்பாத்துவார், இவர் என்ன காப்பாத்துவார், இவங்க என்ன பாத்துப்பாங்க, இவங்க எனக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். பிங்கல அப்படின்னு ஒரு ஒரு வேசி இருந்தாங்க பாகவதத்துல உத்தவகத்துல பார்ப்போம். அந்த பிங்கல அப்படின்ற பெண் வந்து என்ன பண்றா அப்படின்னு இப்படிதான் பிரார்த்தனை பண்றோம். ஒரு நாள் இரவன் எல்லாம் காத்துட்டு இருக்கா, யாராவது ஆண் வருவானா ஆண் வருவானான்னு சொல்லி காத்துட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்கா, மேபி இவன் என்கிட்ட வருவான், ஓ இவன் நல்லா இருக்கான் பாக்குறது நல்லா இருக்கு இவன் கிட்ட வருவான், ஓ இவன் நல்லா சக்தியோடைய நபரா இருக்கான் இவன் கிட்ட வருவான், அவன் கிட்ட நல்லா பணம் இருக்கும் போல இருக்கான் அவன் கிட்ட வருவான் அப்படின்ட்டு இவன் என்ன பாத்துப்பான், இவனுக்கு சுகம் கொடுப்பான், இவனுக்கு சந்தோஷமா கொடுப்பான், இவனுக்கு பாதுகாப்பான் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா பார்த்து 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 யாரும் வராம ஏமாந்து போய் கடைசியில துக்கப்பட்டு வெறுப்படைந்து அந்த துன்பத்தினாலேயே பற்றுமை வளர்த்துக்கிட்டாங்க. துன்பம் வர்றது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஏன்னா துன்பத்தினால பற்றுமை வருமா அந்த பிங்களை சொல்றாங்க. அப்படி வளர்த்துக்கிட்டு பகவான் கிட்ட சொல்றாங்க, சுவாமி நீ என் இதயத்திலே இருக்க, உன்னை மறந்து போயிட்டு நான் என்ன பண்றேன், இவன் என்ன பார்த்துப்பானா அவன் என்ன பார்த்துப்பானா, இவன் எனக்கு பணம் கொடுப்பானா இவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமை எனக்கு, என்னை விட ஒரு கேவலமான ஒரு புத்தி இல்லாத நபர் யார் இருப்பாங்க, ஆனா நீ எப்படி இருக்க, எப்ப இவன் என்ன பாப்பா, எப்ப நான் இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம், எப்ப எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நீ எனக்கு எனக்காக எப்பயும் காத்துக்கிட்டு இருக்க, காத்துட்டு இருக்க உன்னை விட்டுட்டு நான் என்ன பண்றேன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு மக்களை போயிட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதன் கிட்ட போய் என்ன பண்ணிட்டு செஞ்சிட்டு என்ன பாத்துக்கோ பாத்துக்கோ அப்படின்றதுனால நீ ஒருத்தன் தான் இந்த உலகத்துல நாதனா புருஷனா இருக்கிறதுக்கு தகுதியான உத்தம புருஷஸ்தொன்யா பரமாத்மே துதாவிரதா யோலோகத்ரயமாவிஷ்ய விவர் தவ்ய ஈஸ்வரஹா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்றார். அர்ஜுனா இந்த உலகத்துல இல்ல சாஸ்திரங்கள்ல உத்தம புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் தான், புருஷன் உத்தர புருஷன் உத்தம புருஷன் அப்படின்னு இருக்கு. புருஷன் அப்படின்னா மனித உடலை உடையவர்கள் புருஷன், உத்தர புருஷன் கொஞ்சம் உயர்ந்தவர்கள் தேவாதி தேவர்கள் இந்திராதி தேவர்கள், உத்தர புருஷன் அப்படின்றது அந்த பகவான் மட்டும்தான், எல்லா புருஷர்களை காட்டும் ரொம்ப உத்தமமான புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அப்படி அந்த பெண்கள் எல்லாத்துக்கிட்டும் பெண்கள் எல்லாத்துக்கும் லக்ஷ்மி தேவி சொல்லிட்டு சொல்றாங்க, யாதஸ்ய தே பாத சரோருஹாரணம் நிகாமையே சாகில காம லம்பட ததேவ ராசாப்சிதம் ஈப்சித அர்ச்சிதோ யத் பங்கயாஞ்சா பகவான் பிரதப்யதே. அதுக்காக நீங்க ஒண்ணும் தப்பா நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு எந்த ஆசையும் பூர்த்தி பண்ண மாட்டான்னு நினைக்காதீங்க, பகவான் உங்களுடைய ஆசையை கண்டிப்பா பூர்த்தி பண்ற. நீங்க பெண்களா இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்றீங்க, பகவானை வழிபடுறீங்க, அப்படி வழிபடும் போது அந்த ஆசை என்ன பண்றார், பகவான் கண்டிப்பா பூர்த்தி பண்றார், அது ஜட ஆசையா இருந்தாலும் பூர்த்தி பண்றார். ஆனாலும் அந்த ஆசையை அனுபவிச்ச பின்னாடி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஐயோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க துக்கம் தான் பட போறீங்க. ஏன்னா நீங்க நினைக்கக்கூடிய ஆசையானது தற்காலிகமான ஆசை, நீங்க தற்காலிகமான ஆசையை கேட்டாலுமே கூட பகவான் என்ன பண்றாரு, அந்த ஆசையை கொடுக்க தயாரா தான் இருக்காரு. ஆனா அந்த ஆசையை நீங்க அனுபவிச்ச பின்னாடி அது தீந்து போயிடும். ஆனா யார் ஒருத்தர் சொல்றாரு, நிகாமையே சாக்கில காம லம்பட அப்படின்ட்டு, யார் ஒருத்தன் பகவானை மட்டுமே வேணும் அப்படின்ட்டு பகவானுக்காக மட்டும் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான ஆசையும் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது உண்மையான விஷயம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பகவான் கிட்ட போயிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு இதை கொடு அதை கொடு இதை கொடு அதை கொடு, நமக்கு தேவை பகவான் மட்டும்தான். சோ பகவான் மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவரே கொடுக்க தயாரா இருக்கார். துருவ மகாராஜனுக்கு கிடைச்ச மாதிரி, துருவ மகாராஜனுக்கு ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய தேவை இருந்துச்சு, நான் இதை அடையணும் அப்படின்ற தேவையோட போனேன். போகும்போது என்ன நினைக்கலாம் அப்படின்னா, பகவான் கிட்ட நான் போய் இதை கேட்க போறேன் அதை கேட்க போறேன்னு சொல்லி சொல்ல என்ன பண்ணா, எனக்கு பகவான் வேணும் அப்படின்னு தான் போனான். சோ அப்படி போன பிறகு என்ன பண்றாரு, பகவான் தன்னையே கொடுத்தார், தன்னை கொடுத்தது மட்டும் இல்லாம அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தார். கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவங்களும் ஏத்துக்கிறார். நான் பேசுற விஷயம் கேட்கலையா, என்ன நடுவில் நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க, கேக்குறதுல கிளியரா? ஓகே, கிருஷ்ணன் என்ன சொல்ற அப்படின்னா, சதுர்விதா பகந்தேமாம் ஜனா சுகிருதினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசோ அர்த்தார்த்தி ஜானீச்ச பரத ரிஷபா. நான்கு விதமான மனிதர்கள் கண்டிப்பா என்கிட்ட வராங்க. நேத்து பார்த்தோம் இல்லையா, நான்கு விதமான மனிதர்கள் என்கிட்ட வரதில்லை அப்படின்ட்டு ஜனா
நமாம் துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்தியந்தே நராதமா மாயா அபூர்த ஜான ஆசுரம் பாவம் ஆசிரிதாக அப்படின்ட்டு நான்கு வகையான மக்கள் என்னை வழிபடுறது கிடையாது. நான்கு வகையான மக்கள் என்னை வழிபடுறாங்க யாரு? சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருத்தினோ அர்ஜுன ஆர்த்தா ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஜானிச்ச பரதர்ஷப தேஷாம் ஞானி நித்யுக்தா ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோஹி ஞானியோ தர்த்தம் அகம் சச்சலம் அப்ரியா உதாராக சர்வ ஏவைதே ஜானி துவாத்மைவ மே மதம் ஆஸ்திதஸ்வகி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதி அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படின்னா அர்ஜுனா நான்கு விதமான மக்கள் என்னை வழிபடுறாங்க. யாரு? ஒண்ணு கஷ்டத்தில் இருக்கவங்க, துன்பத்தை நோடி துன்பத்தில் இருக்கும்போது வந்து நான் நேரம் இல்லைன்னா செல்வத்தை தேடி வராங்க, இல்லைன்னா உண்மையாலும் இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க, இல்லைன்னா கடைசியில சுயம் ஞானிகள் பக்தர்கள் என்கிட்ட வராங்க. நான்கு விதமான மக்கள் வராங்க. நான்கு விதமான மக்கள் வந்தாலும் உதாராக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உதாராக அப்படின்னா பரந்த மனப்பான்மையுடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது என்கிட்ட வந்தாங்களே மற்றவங்க கிட்ட போலே. காமை ஸ்தைஸ்தே ஹிருதஜானா பிரபத்தியந்தே அந்நிய தேவதா தம் தம் நியமாஸ்தாய பிரகிருத்தியா நியதாஸ்வயா அப்படின்ட்டு அவங்களுக்கு மனசுக்குள்ள ஆசை வரும்போது என்ன பண்ணல, மற்ற தேவதைகள் கிட்ட போகாம என்கிட்ட வந்தாங்களே, அதனால பரந்த மனப்பான்மை உடையவர்கள் அர்ஜுனா. காம சர்வ காமவா மோக்ஷக்காம உதாரதி தீவிரேட பக்தி யோகேன்னு எஜேத புருஷம் பரம் அப்படின்னு சுகதேவ கோசாமி சொல்ற. ஒருவனுக்கு எப்படிப்பட்ட ஆசை இருந்தாலும், ஆசை இல்லைனாலும், மோட்சம் அடையணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் என்ன பண்ணலாம், தீவிரமா கிருஷ்ண பக்தி பண்ணா அப்படின்னா அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் பகவான் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதனால இங்க லக்ஷ்மி தேவி வந்து முதல்ல கொஞ்சம் திட்டுற மாதிரி இருந்தாலும் அப்புறம் என்ன பண்றாங்க, சரி பரவாயில்ல நீங்க ஆசையோட வழிபட்டாலும் சரி, ஆனா பகவானை தீவிரமா வழிபட ஆரம்பிங்க. அந்த அந்த பகவானுடைய வழிபாடு என்ன பண்ணும், உங்களை கொஞ்சம் கொஞ்சமா தூய்மைப்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற விஷயத்த லக்ஷ்மி தேவி சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு அவங்க இன்னும் மேல பேச ஆரம்பிக்கிறாங்க. மத் பிராப்தியே அஜச சுரா அசுராதயச்ச தப்யந்தி உக்ரம் தப ஐந்திரிய தீயக ரிதே பவாத் பாத பராண பராயணான் நமாம் விந்தந்தியஹம் த்வத் த்ருதயாய யதோ அஜிதஹ. சொல்றாங்க மத் பிராப்திய என்னை அடைவதற்காக அஜேஷ அஜேஷ அப்படின்னா சிவபெருமான் சுராசுராதய அசுரர்களும் சுரர்களும் அசுரர்களும் இல்லைன்னா பிரம்மதேவரும் இப்படி எல்லாம் என்ன பண்றாங்க, என்னை அடைவதற்காக தப்பியந்த உக்ரம் ரொம்ப உக்ரமா ரொம்ப கடுமையா தவம் பண்றாங்களா, தப ஐந்திரிய தியாக எல்லா புலன்களையும் அடக்கி அவ்வளவு கடுமையான தபஸ் பண்றாங்களா. ரிதே பவத் பாத பரா பராயணான் நமாம் என்ன சொல்றாங்க, அப்படிப்பட்டவர்களால என்னை அடையவே முடியாது. காரணம் என்னது, யார் ஒருத்தன் பகவான்கிட்ட என்னுடைய கணவனாகிய விஷ்ணு கிட்ட பக்தியை வளர்த்துக்கலையோ அவங்களுக்கு நான் கிடைக்கவே மாட்டேன். விந்தந்தியகம் த்வத் திருடாய யதோ அஜிதஹ. அப்படிப்பட்ட யார் ஒருத்தர் என்ன மட்டும் வழிபட்டு இருக்காங்களோ, பகவானை வழிபடாம விஷ்ணு வழிபடாம என்ன மட்டும் வழிபடுறாங்களோ அவங்க கிட்ட நான் போகவே மாட்டேன். ஏன்னா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா பகவானை சார்ந்து இருக்கேன். என்னுடைய கணவனை வழிபடாத இடத்துல இல்லை, என்னுடைய கணவனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் ஏன் இருக்க போறேன், கண்டிப்பா இருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றேன். சோ அப்படின்னு என்ன அர்த்தம், லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது யார் ஒருத்தன் வந்து உண்மையாலுமே கிருஷ்ண பக்தனா இருக்கானோ விஷ்ணு பக்தனா இருக்கானோ நாராயண பாராயணனா இருக்கானோ அவனுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கிடைக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆனா பாக்குறேன் நல்லா நிறைய பாக்குறேன், வெளியில் இருக்க மக்கள் நிறைய பேர் செல்வந்தர்களா இருக்காங்க, அவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு லட்சுமி சொல்றாங்க. இதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா மாயாதேவியினுடைய செல்வம், அதெல்லாம் அவனுடைய கர்ம வேலையினால வரக்கூடிய செல்வங்கள் அப்பப்ப வரும் அப்பவோ போயும். அதே போல அந்த செல்வத்தினால ஒருத்தர் சந்தோஷம் அடைய முடியாது. லக்ஷ்மி கடாட்சம் உண்மையா, லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னா அவனுக்கு நல்ல உடலோட நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல குடும்ப சந்தோஷத்தோட எப்படி இருக்கான் அப்படின்னா இருக்காது லக்ஷ்மி கடாட்சமே தவிர அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் லக்ஷ்மி கடாட்சம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு அந்த லக்ஷ்மி மறுபடியும் சொல்றாங்க, சத்வம் மமாப்பி அச்சுத சிரச வந்திதம் கராம்புஜம் த்வத் கராம்புஜம் யத் த்வத் அதாயி சாத்வதாம் விப்ரசி மாம் லக்ஷ்ம வரேண மாயையா க ஈஸ்வர ஏஹிதம் உஹிதும் விபூரிதி. சொல்றாங்க பகவானே, உங்களுடைய கைகள் எந்த திருக்கரங்களை எல்லா விதமான ஞானிகளும் வழிபடுறாங்களோ
எந்த ஒரு திருக்கரமானது பக்தர்களை ஸ்பரிசனம் பண்ணுவதற்காக பக்தர்களை தொடுவதற்காக காத்துட்டு இருக்கும். இல்ல எந்த திருக்கரங்கள் ஆனது பக்தர்களை தொட்டதோ அப்படிப்பட்ட திருக்கரங்களை தயவு செஞ்சு என்னுடைய தலைமையில வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கேட்கும் போது விஷ்ணு சொல்றாரு, ஏமா அப்படி கேட்கிற, கையை வச்சு தலையில வைக்க சொல்றேன், நான் தான் உன்னை என்னுடைய இதயத்துல வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேக்குறாங்களாம். இப்ப லக்ஷ்மி தலை குடிச்சிட்டு சொல்றாங்களாம், இல்ல சுவாமி நீங்க இதயத்துல வச்சிருக்கிறது அப்படிங்கிறது என்னை ஏமாத்துறதுக்காக, உண்மையில எனக்கு என் மேல உங்களுக்கு அவ்வளவு பிரியம்லாம் ஒண்ணும் கிடையாது, பக்தர்களுக்கு மேல இருக்கக்கூடிய பிரியம் என் மேல கிடையாது, அகலையில்லேன் நிறையும் என்று அலர்மேல் மங்கை உறையும் மார்பா அப்படின்னு சொல்லி ஆர்வார்கள் சொல்றாங்க. அந்த அலமேல் மங்கை இருக்காங்க இல்லையா, என்ன பண்றாங்க அப்படின்னா திருப்பதி இருக்கக்கூடிய அந்த அலமேல் மங்கை சுவாமி கிட்ட சொல்றாங்க, சுவாமி எப்பயும் நான் கூடயே இருக்கணும், எப்பயும் கூட இருக்கணும், என்ன பண்ண தலைமையில ஏறி உட்காந்துக்க போற, எங்க இருக்க போற, பக்கத்துலயே உட்காந்துக்கோ, நம்ப முடியாது ஒண்ணு, ரொம்ப தூரத்துல இருந்தேன் அப்படின்னா நிறைய கோயில பாத்தீங்கன்னா வெளியில தூரத்துல வேற பிரகாரத்துல கோயில் வச்சிருப்பாங்க, தாயார் கோயில் அப்படிங்கிற தாயார் சண்டைன்னு பக்கத்துல இருக்கும், நான் ஏன் தனியா இருக்கணும், நமக்கு ரெண்டு பேரும் என்ன சண்டையா என்ன, நீ தனி வீட்டுல நான் தனி வீட்டுல இருக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கலாமே, சரி ஒரே இடத்துல இருக்கலாம், அதுக்குன்னு என் பக்கத்துல மடிமேல ஏற உட்காந்து இருப்பியா, இல்ல இல்ல பக்கத்துலயே உட்கார முடியாது, தூரமா இருந்தா வேற யாராவது கடத்திட்டு போயிருவாங்க, பக்கத்துல இருந்து அப்படின்னா நீங்க எங்க ஓடி போயிருவீங்க, கஜேந்திரனை கூப்பிட்டானா கஜேந்திரனை காப்பாத்த நீங்க ஓடி போயிருவீங்க, அதனால உங்க கிட்ட இருந்து நான் பிரியாம இருக்கணும், எங்க பிரியாம இருக்கணும், உங்க இதயத்துல போய் உட்காந்துக்கணும், அகல இல்லேன் நிறையும் என்று அலரமேல் வந்து உறையும் மார்பா அப்படின்ட்டு அந்த வக்ஷஸ்தலத்துல ஒரு அழகான தங்க ரைட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோடு மாதிரி லக்ஷ்மி தேவி என்னைக்கும் இதயத்துல இருந்துட்டே இருக்காங்க. சோ அப்படின்னு அவனுக்கு இதயத்துல என்னோட இடத்து கொடுத்துருக்கேன் அம்சல கேட்கும் போது அவங்க சொல்றாங்களா, இல்ல சுவாமி உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து ஒரு வாக்கியத்தை சொல்றாரு, இந்த வாக்கியத்தை வந்து ராமரும் வந்து ராமாயணத்துல சொல்லுவார், அயோத்தியா சாரி கிருஷ்ணதாகனத்துல சொல்லுவாரு, என்ன சொல்ற அப்படின்னா, ந தாத்தமே பிரியதம ஆத்மயோனிர் ந சங்கரஹ ந ச சங்கர்ஷனோ ந ச ஸ்ரீயோ நைவாத்ம ச யதா பவான், புத்தவருக்கு சொல்லக்கூடிய வாக்கியம் இது. என்ன சொல்ற அப்படின்னா, ந ததாமே பிரியதம, எனக்கு இந்த உலகத்துல யாரும் பிரியமானவர்கள் கிடையாது, எப்படிப்பட்டவர்கள், ஆத்மயோனிர் பிரம்மதேவன் எனக்கு பிரியமானவர் கிடையாது, ந சங்கரஹ சிவபெருமான் எனக்கு பிரியமானவர் கிடையாது, நச்ச சங்கர்ஷனோஹோ சங்கர்ஷனன் சொல்லக்கூடிய பலராமன் எனக்கு பிரியமானவன் கிடையாது, ஸ்ரீர் ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மி தேவி, லக்ஷ்மி எனக்கு பிரியமானவர் கிடையாது, யார் எப்படி பிரிய எப்படிப்பட்டவங்களை விட, நைவாத்ம ச யதா பவான் உன்னை போல பக்தர்களை காட்டிலும் எனக்கு பிரியமானவர்கள் வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற. அதே போலதான் யுத்த காண்டத்துல சுக்ரீவன் வந்து ஒரு முறை ராவனை போய் சண்டை போட ராவன் கிட்ட சண்டை போட போயிடுவான், ராமரை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடுவாரு, சுக்ரீவனை கூப்பிட்டு சொல்லுவாரு, சுக்ரீவா இப்படி போயிடாத, உன்னுடைய உடம்புல இருந்து ஒரு ரோமம் கீழே விழுந்தா கூட எனக்கு லக்ஷ்மணன் வேண்டாம், எனக்கு சீதை வேண்டாம், எனக்கு அயோத்தி வேண்டாம், எனக்கு அந்த வைகுண்ட பதவி கூட வேண்டாம், எல்லாத்தையும் நான் துறக்க தயாரா இருக்கேன், உன்னுடைய உடம்புல இருந்து ஒரே ஒரு முடிவு கீழே விழுந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ராமர் வந்து சும்மா வாயில பேச மாட்டார், இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகள் பேசுற மாதிரி ஏதோ வந்து பேசணும் அப்படின்லாம் பேச மாட்டேன், என்ன பண்ண ராமர் உண்மையாலுமே ஆர்ஜவத்தோட பேசுவார், அவர் இதயத்துல இருந்தா பேசுவார், அவர் பேசக்கூடிய வாக்கியம் சத்தியமா இருக்கும். சோ அப்படி அந்த பக்தர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ இந்த விஷயத்த லக்ஷ்மி கேட்டு இருக்காங்களா, அதனால சொல்றாங்க, நான் எப்ப மத்த பக்தர்கள்லாம் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கறோம், அப்ப லக்ஷ்மி உனக்கு வந்து என்ன வரும், கண்டிப்பா கோபம் வரும், அந்த கோபத்தை போக்குறதுக்காக நீங்க என்னோட இதயத்துல வச்சிருக்க மாதிரி நான் வச்சிருக்கீங்க, உண்மையில உங்களுடைய கையை என்னுடைய தலைமையில வைங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி பிரார்த்தனை பண்றாங்க. இங்க பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டாங்க. சோ இப்படி லக்ஷ்மி தேவியானவங்க என்ன பண்ணாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த பிரத்யுமன ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவானை வாசுதேவனை வந்து வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரம்யக்க வருஷம், ரம்யக்க வருஷத்துல வைவஸ்வதமான என்ன பண்றாரு, மத்ஸ்ய ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவானை வழிபட ஆரம்பிக்கிறாரு. ரம்யக்கேச்ச பகவதஹ பிரியதமா மத்ஸ்யாம் அவதார ரூபம் தத் வருஷ புருஷாய மனோகோ பிராக் பிரதர்ஷிதம் நாதீனம் அபி மகதா பக்தி யோகேன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரம்யக்க வருஷத்துல வைவஸ்வதமனு முதல் மனு அவர் தான் வைவஸ்வதமனு, அந்த வைவஸ்வதமனு என்ன பண்றாரு, மத்ஸ்ய ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானை வழிபட ஆரம்பிக்கிறார். அவர் எப்படி வழிபடுறார் அப்படின்னா, ஓம் நமோ பகவதே முக்கியாய தமாய நமஹ சத்வாய பிராண ஓஜசே சஹச பலாய
மகா மத்ஸ்யாய நமஹ அப்படின்ற மந்திரத்தினால அந்த மத்ஸ்ய மூர்த்தியை அங்க வழிபட்டு இருக்காராம். எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இந்த மத்ஸ்ய மூர்த்தியை வந்து பிரார்த்தனை பண்றாங்க. பகவானே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல உள்ளாரையும் வெளியும் என்ன பண்றீங்க, எப்பயும் நிறைஞ்சிருக்கீங்க, நகர்ந்துகிட்டே இருக்கீங்க, ஆனா யாருக்கும் தெரிய போறது கிடையாது. நீங்க எல்லாருக்குள்ளாரையும் இருக்கீங்க, எல்லாருக்கும் வெளியிலயும் இருக்கீங்க, ஆனா எப்படி இருக்கீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குள்ளாரும் இருந்தும் வெளியில இருந்தும் எல்லாருக்கிட்ட இருந்தும் விடுபட்டு இருந்தும் உங்களை யாரும் புரிஞ்சுக்கிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல நீங்க வேதத்துக்குள்ள இருக்கீங்க, வேதத்தினுடைய நாம ரூபத்தினால என்ன பண்றீங்க, எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்படி நீங்க இந்த உலகத்துல எல்லாரையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்படி நீ உங்களை வந்து மறந்து போயிட்டு ஒரு சில தேவதைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பொறாமையினால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை கட்டுப்படுத்தாலும் முயற்சி பண்றாங்க, பட் அவங்கள முடியாது. தேவர்கள் ஒரு சில சமயம் உங்களை மறந்து போயிட்டு உங்களுடைய சக்தியை மறந்து போயிட்டு தானே இந்த உலகத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல பொறாமையினால உலகத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க, அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. உங்களுடைய சக்தி இல்லை அப்படின்னா எந்த தேவர்களும் செயல்பட முடியாது அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அந்த மத்ஸ்யமூர்த்தி என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. வைவஸ்வத மனு அப்படின்றவுடைய கதை நமக்கு பாகவதத்துல பின்னாடி வரும், நம்ம படிக்கும்போது படிக்கலாம். அதுல இந்த வைவஸ்வத மனு வந்து ஒரு முறை பிரளய சமயம் வரும் பொழுது பகவான் மத்ஸ்ய ரூபத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தாவரங்களையும் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஔஷதங்களையும் வேதத்தையும் வைவஸ்வத மனுவும் என்ன பண்ணாங்க, ஐயா சப்த ரிஷிகள் எல்லாத்தையும் தன்னுடைய மேலே எடுத்து உட்கார வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய பிரளய ஜலத்துல பெரிய ஒரு மீனுடைய சரீரம் எடுத்துக்கிட்டு அவ்வளவு வேகமா நகர்ந்து அந்த பிரளய ஜலத்துல இருந்து அவங்களை காப்பாத்தி கொண்டு போய் கரை சேர்க்கிறார் அப்படின்றதுனால அந்த வைவஸ்வத மனு என்ன பண்றாங்க, அதை ஞாபகம் வச்சுட்டு மத்ஸ்யமூர்த்தியை வந்து வழிபட ஆரம்பிக்கிறார். இப்படி ரம்யக வருஷத்துல அவங்க வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரண்மய வருஷம் அப்படிங்கிற வருஷத்துல கூர்ம ரூபத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆரியமா அப்படின்ற ஒரு தேவத்தை கூர்ம ரூபத்தில் கூடிய பகவான் வழிபட ஆரம்பிக்கிறாங்களாம். என்ன சொல்றாரு, ஓம் நமோ பகவதே அகூபாராய சர்வசத்வ குண விசேஷாய அனுபலக்ஷிதாய ஸ்தானாய நமஹ வர்ஷ்மணே நமஹ பூமனே நமஹ நமோ அவஸ்தானாய நமஹ அப்படின்ட்டு அவரை அந்த கூர்ம சுரூபத்தில் கூடிய பகவானை வழிபட ஆரம்பிக்கிறாங்களாம். என்ன சொல்றாங்க, அகூபாராய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூப்பம் அப்படின்னா கிணறு அப்படின்னு அர்த்தம், ரொம்ப கம்மியான தண்ணி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அகூப்பம் அப்படின்னா கிணறு போல கிடையாது, ரொம்ப பெருசு அப்படின்னு அர்த்தம், அப்படின்னா பெரிய சமுத்திரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு தாழ்ந்த ஒரு சின்ன விஷயத்துல மாட்டிக்கிட்டு இதுதான் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம இதை தாண்டி நம்மளை கொண்டு போறதுனால அவருக்கு அகூபாய அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. அகூபராய, இந்த கூப்பத்தை தாண்ட வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, என்னன்னா இந்த உலகமானது ஒரு பெரிய சமுத்திரம் போன்றது, தாண்டுவதற்கு ரொம்ப அரிதானது, ரொம்ப கஷ்டமானது. ஆனா அப்படிப்பட்ட இந்த பெரிய சமுத்திரத்தை ஒரு பக்தனுக்கு ஒரு சின்ன பசுமாட்டினுடைய கால் குழம்புல தங்கக்கூடிய தண்ணி அளவுக்கு இந்த உலகத்தை மாத்தி கொடுத்துறாரா, அப்ப என்ன பண்ணிடுறா, ஒரு பக்தன் ரொம்ப எளிமையா தாண்டிடுறோம். அதனால கூப்பராய அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் கொடுக்குறாங்களாம். சர்வ சத்வ குண விசேஷனாய, என்னைக்கும் சத்வ குணத்தோடு இருக்கக்கூடியவங்க. அதே போல அனுபலக்ஷித ஸ்தானாய அப்படின்னா, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத, யாருக்கும் தென்படாத அந்த வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வைகுண்ட லோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மெஷின் எடுத்துக்கிட்டு நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் அந்த வைகுண்டில வந்து அவ்வளவு சீக்கிரம் அணைஞ்சிட முடியாது. சோ யாருடைய கண்ணுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அனுபலக்ஷித ஸ்தானாய நமஹ வருஷ்மணே நமஹ, வருஷ்மணே நமஹ அப்படின்னா ரொம்ப பெரிய உருவத்தோட இருக்காரா பகவான், கூர்ம சுரூபம். அவங்களுக்கு தெரியும் கூர்ம அவதாரம் எதுக்காக தோன்றா அப்படின்ட்டு. தேவர்களும் அசுரர்களும் வந்து மந்தார மலையை களைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மலையை கடையும் போது கீழே வந்து அந்த மலை வந்து சரியா நிக்க மாட்டேங்குது, அந்த மத்து சரியா நிக்காத மாதிரி. என்ன பண்றாரு, கூர்ம சுரூபத்துல கீழே போயிட்டார், அந்த மலை கீழே போயிட்டார். மலை அவருக்கு மேல வச்சுட்டு என்ன பண்றாங்க, ரொம்ப கடைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கடையும் போது அவ்வளவு பெரிய மலை அவர் மேல கடையும் பொழுது அவருக்கு எங்கேயாவது அரிச்சுது அப்படின்னா, யாராவது அரிச்சு விட்டாங்க அப்படின்னா எவ்வளவு சுகமா இதமா இருக்கும் அந்த மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணார். ஏன்னா அவ்வளவு பெரிய ஆக்காரத்தோட இருக்காரு. அதான் சொல்றாரு, வருஷ்மனே பூமனே நமக, அதே போல எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடியவங்க நீங்க தான். அவஸ்தானாய, எல்லாத்தையும்
தாங்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க தான், அப்படிப்பட்டவங்களை நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதே போல உங்களுடைய சுரூபம் தான் இந்த மொத்த பிரபஞ்சம், மொத்த பிரபஞ்சம் உங்களுடைய சுரூபம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா இது எல்லாமே மாயனுடைய சக்தியினால, உங்களுடைய சக்தியினாலதான் இந்த சுரூபம் எல்லாம் தோன்றினது. கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, பூமி ராமோ நலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இது எம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த உலகத்தில் இருக்கு எல்லாமே என்னோட பிரிக்கப்பட்ட சக்திகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ அப்படி உங்களுடைய சக்திகளால உற்பத்தி பண்ணப்பட்ட உருவங்கள், அநேகமான உருவங்கள், எத்தனை கோடி விதமான மனிதர்கள், பசுக்கள், பட்சிகள், ஊர்வனைகள், தாவரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அநேக ரூபங்கள். அதனால உங்களுடைய ரூபத்துக்கு ஒரு எல்லைன்னு சொல்லிட முடியாது. அப்படி எல்லையற்ற உருவத்தோட, எல்லையற்ற ரூபத்தோட நீங்க என்னைக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரூபத்தையே ஒருத்தனால வந்து கணக்கு போட முடியாது அப்படின்னா இன்னும் உங்களுடைய ஆன்மீக ரூபத்தை பார்த்து என்ன சொல்றது? அப்படி உங்களுடைய ரூபமான அநேகமான ரூபங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ரூப கோசாமி தன்னுடைய லகு பாகவதாமரத்தில் சொல்றாரு, பகவான் மனித சரீரத்திலையும் வந்திருக்காரா, எல்லா விதமான மிருக சரீரத்திலையும் என்ன பண்ணிருக்காரு, பகவான் அவதாரம் எடுத்திருக்காரு. நமக்கு தெரிஞ்சது ஒரு 10 அவதாரம், 20 அவதாரம், 30 அவதாரம், மீறி மீறி போன ஒரு 40 அவதாரம், பாகவதம் மொத்தத்தையும் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 அவதாரத்தை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வைக்கலாம். ஆனா பகவானுடைய அவதாரங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா கடல் அலைகளை போன்றது, நிறுத்தாம வந்துட்டே இருக்கு. அவ்வளவு அவதாரங்கள் இருக்கு. 84 லட்சம் வகையான உயிரினங்கள் என்ன பண்ணிருக்காரு, பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்றது நம்மளுக்கு சொல்றாங்க. சோ அப்படி இந்த உலகத்துல இருக்க எல்லா ரூபத்திலையும் நீங்க தான் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜராயுஜம், ஸ்வேதஜம், அண்டஜம், உதீபிதம், சராசரம், தேவரஷிர், புத்ரு, பூதானாம், ஐந்திரியம், அத்யுஹு, கம், க்ஷித, சைல, சரத், சமுத்திர, த்வீப, கிரகக்ஷிதி, அதிதீன ஏகாக. அது போல இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய, அதாவது கர்ப்பத்திலிருந்து பிறக்கக்கூடியவர்கள், வியர்வையிலிருந்து பிறக்கக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் சொல்றது முட்டையிலிருந்து பிறக்கக்கூடியவர்கள், அப்புறம் விதையிலிருந்து தோன்றக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாம சர அச்சர நகரக்கூடிய, நகராத, தேவ, ரிஷி, பித்ருக்கள், பூதானம் அப்படின்னா எல்லா விதமான பஞ்சபூதங்கள், ஐந்திரியம் எல்லா விதமான இந்திரியங்கள், தியோகு ஸ்வர்க்கம், கம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகாசம், க்ஷிதிஹி அப்படின்னா க்ஷிதி அப்படின்னா பூமி, ஷைல அப்படின்னா பர்வதங்கள், சரி அப்படின்னா நதிகள், அப்புறம் சமுத்திரம் அப்படின்னா ஓஷன் சமுத்திரம், த்வீப அப்படின்னா நிலப்பரப்புகள், இப்படி இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய, அப்புறம் கிரகம் பெரிய பெரிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்படி சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு மிக உயர்ந்த பெரிய பிரபஞ்சம் வரைக்கும் எல்லாமே என்னதான், அபிதே ஏகா, எல்லாமே உங்களுடைய சொரூபம் தான் அப்படின்னு சொல்லி கடைசியில முடிக்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கு சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்லிக் கொடுக்குது. சர்வம் கலோவிதோ பிரம்ம, இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லாம் எப்படிப்பட்டதுதான், பிரம்மனுடைய சொரூபம் மட்டும்தான். இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது, எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான், பகவானுடைய சக்தி தான். அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும், அந்த விஷயத்தை நம்ம உணர முயற்சி பண்ணும். பகவானை தவிர இந்த உலகத்துல வேற ஒரு விஷயம் கிடையாது, பகவானுடைய சக்தியை தவிர இந்த உலகத்துல இன்னொரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் தான் பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா, அவன் தான் விடுபட்ட ஆத்மா, அவன் தான் மோட்சம் அடைந்த ஆத்மான்னு சொல்லி சொல்றாரு. அப்படி எல்லாமாகவும் பகவான் தான் இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கார். வாசுதேவ சர்வமிதி சமாத்மா துர்லபான் கிருஷ்ணன் சொல்றார். சோ அப்படி ஒருவன் இந்த உலகத்துல எல்லாமே பகவானுடைய சொரூபம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன செய்யணும், பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அது எல்லாத்தையும் பகவானுடைய சேவையை உபயோகப்படுத்த தெரியணும். எல்லாமே பகவானுக்கு சொந்தம் என்ன பண்ணும், அவருடைய சேவை உபயோகப்படுத்தணும். எல்லாம் பகவான சொந்தம் தானே, நானும் எடுத்து அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. அவருக்கு சேவை பண்ணணும், அவருக்கு சேவை பண்ணா அவருக்கு சந்தோஷம் அடையலாமே தவிர எல்லாம் பகவான சொந்தம், பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு இது பகவான சொந்தம் குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து திருட்டு வர்றது கிடையாது. அதுக்கு பேர் அர்த்தம் கிடையாது. பகவானுக்கு சொந்தம் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அவங்க பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஈசோபனிஷத்துடைய ஆரம்ப ஸ்லோகமே சொல்லுது. ஈசாவாசமிதம் சர்வம் எக்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்து தேன தக்தேன புஞ்சீதாம் ஆக்கிருத்த கஷ்ட சித்தனம் அப்படின்ட்டு அந்த விஷயம் சொல்றாரு. சோ இப்படி அங்க எல்லாரும் பகவானை கூர்மஸ்வரூபத்துல எல்லா விதமான ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உத்தம குரு அப்படின்ற அந்த வருஷத்துல பகவான் வராகசுவாமியா இருக்காராம். அந்த இடத்துல சாக்ஷாத் பூதேவி என்ன பண்றாங்க, பகவானை வராகரை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படி வழிபடுறாங்க அப்படின்னா
ஓம் நமோ பகவதே மந்திர தத்வலிங்காய யஜ்ஞ கிருதவே மகாத்வாரே அவ்யயாய மகாபுருஷாய நமஹ கர்மசுக்லாய அத்ரீபாய நமஹ அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தினால வழிபடுறாங்களா. அவங்க சொல்றாங்க, யஸ்ய ஸ்வரூபம் கவயோ விபஷ்டிதோ குணேஷு தாரேஷு இவ ஜாத வேதசம் மத்னந்தி மத்னா மனசா விருக்ஷவோ பூதம் கிரியார்த்தை நம இரிதாத்மனே. என்ன சொல்றாங்க, யஸ்ய ஸ்வரூபம் கவயோ விபஷ்டிதஹ, உங்களுடைய ஸ்வரூபத்தை கவயோக அப்படின்னா சாஸ்திரம் அறிந்தவர்கள், விபஷ்டிதஹ அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி பாக்குறாங்க, குணேஷு தார்வேஷு இவ ஜாத வேதசம், வேதத்துல சொல்லப்பட்ட குணங்களாலையும் அவங்களுடைய பக்தி அப்படிங்கிற விஷயத்துல என்ன பண்றாங்க, இது ரெண்டும் சேர்த்து என்ன பண்றாங்க, உங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க, உங்களை பார்க்க முயற்சி பண்றாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு மரத்துல ஒரு மரக்கட்டையில இருக்கக்கூடிய நெருப்பை எப்படி ஒருத்த வந்து ரெண்டு மரக்கட்டையை சேர்ந்து அரைக்கிறதுனால அரளி அரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அருணி அப்படின்ற அந்த மரத்தை என்ன பண்றான் அப்படின்னா, அந்த காலத்துல அப்படிதான் வந்து நெருப்பை உற்பத்தி பண்ணுவாங்க, கட்டைய ரெண்டு கட்டையை போட்டு நல்லா தேய்க்கிறதுனால அங்க வந்து நெருப்பு அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய நெருப்பு வெளில வரும். உண்மையில் நெருப்பு அந்த கட்டைக்குள்ளதான் இருந்திருக்கு, ரெண்டும் சேர சேர என்ன ஆகுது, நெருப்பானது வெளில வர ஆரம்பிக்கும். சோ அது போல பகவான் அங்கதான் இருக்கார், அந்த நாமத்துல இருக்கார், அவருடைய அவருடைய ரூப அவருடைய சாஸ்திர அர்த்தங்கள்ல இருக்கார். சோ இப்படி இருக்கக்கூடிய அந்த பகவானை இந்த பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் மறுபடியும் அந்த விஷயங்கள் ஆவர்த்தனை பண்றதுனால ஜபம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஜபம் அப்படின்னா அது ஜப்யத்தே, நம்ம எதை ஒருத்த எதை ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் செய்யறோமோ அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து சேரும். சோ அப்படி என்ன சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் மறுபடியும் உங்களுடைய நாமத்தை சொல்வதாலையும் அதே போல உங்களுடைய கர்மத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு தியாகம் பண்ணிட்டு உங்களுடைய பக்தி விஷயத்துல அதிகமா ஈடுபடுறதுனால உங்களுடைய விஷயங்கள் அதிகமா கேட்கறதுனால என்ன பண்றாங்க, கண்கள் காது இது ரெண்டையும் உபயோகப்படுத்தி மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு என்ன பண்ற, நல்லா உள்ள கடைய ஆரம்பிக்கிறாங்க. கடைய ஆரம்பிக்கும் போது அப்ப பகவான் உங்க உள்ள இருந்து வெளில வராரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்றான், சுவாமி என்னால மனசெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியாது, மனசனால உங்களை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கிருஷ்ணர் சொல்றாரு, அபியாசேன கவுந்தேய வைராகியன்னு சுகிருஹதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அபியாசம் முயற்சி பண்ணணும், பச்சன்மையோட இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. சோ முயற்சி அப்படிங்கிறது தினசரி செய்யறதா முயற்சி பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். தினசரி என்ன பண்றான் அவன், இந்த விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறான். சோ அப்படி அந்த மரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பானது எப்படி வெளியில வந்து அந்த நெருப்பானது அந்த மரத்தை வந்து முழுமையாக அந்த மரக்கட்டையை முழுமையாக எரிச்சிருமோ, அது போல ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது நமக்குள்ளார இருந்து தோன்றி இந்த உடலை அழித்து நமக்கு பகவானு கிட்ட கொண்டு போய் சேர்த்திடும் அப்படின்றதுனால அந்த ஞான சுரூபமா இருக்கக்கூடிய அந்த பகவானை என்ன பண்றாங்க, மறுபடியும் மறுபடியும் ஆவர்த்தனை பண்றதுனால. அதான் என்ன சொல்றோம், நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எப்பயும் சொல்ல சொல்லிட்டு இருக்கோம், பகவானுடைய நாமத்தை எப்பயும் கேட்க சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எப்ப கேட்டுட்டே இருக்கோமோ என்ன ஆகும், ஒரு நாள் அந்த பகவான் நம்மளால பார்க்க முடியும். அதனால இந்த மந்திரமானது யார் ஒருத்தன் உறுதியான மனசோடு இந்த மந்திரத்தை மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும், அவனுக்கு மந்திரம் கடைசியில் வந்து நிற்கும். ராமாயணத்துல பார்ப்போம் கண்டிப்பா, இது எப்படி வந்து சபரி அப்படின்ற அந்த ஒரு பெண் மறுபடியும் மறுபடியும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ராம ராம ராம. அவங்க குரு சொல்லிட்டு போயிருக்கார், இந்த நாம நாமத்தை சொல்லிட்டு இந்த நாமத்துக்கு உண்டான நபர் உன்னை தேடி வருவார் அப்படின்னு சொல்லி போயிருக்கார். அதனால என்ன பண்றாங்க, அவங்க மறுபடியும் மறுபடியும் இதை பண்ண ஆரம்பிச்சாங்க, பகவான் தேடிட்டு வந்தார், எங்க சபரிமலை வீடு எங்க இருக்குன்னு தேடிட்டு வந்தார். சோ அப்படி நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பகவானை பார்க்க முயற்சி பண்ண தேவையில்லை, நம்ம செய்யக்கூடிய பக்திக்கு பகவானே தேடிட்டு வருவார். துருவ மகாராஜன் பண்ண பக்தி மாதிரி, துருவ மகாராஜன் அங்க இருந்து ஓடல, என்ன பண்ண உட்காந்து ஒரு இடத்துல பகவானுடைய நாமத்தை அப்படி ஸ்ரத்தையா ஜபம் பண்ண ஆரம்பிச்சான். சோ பகவான் தேடிட்டு வரான், திதிர்க்ஷயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு, நான் பாக்குறதுக்கு ஆசைப்பட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு வர்றார். சோ அப்படி பகவான் விருப்பப்பட்டு வந்தாதான் என்ன பண்ண முடியும், நம்ம பகவானை பார்க்க முடியுமே தவிர நம்முடைய விஷயத்தினால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி உங்களுடைய ரூபமானது ஒருவன் பக்தியினுடைய அங்கத்தினால, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் அப்படின்ற இந்த பக்தியினுடைய அங்கத்துலதான் உங்களுடைய சுரூபம் இருக்கு, இந்த சுரூபத்தை இந்த சுரூபத்தை இந்த பக்தி அங்கத்தினால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் தவிர வேற எதனால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற. அதே போல உங்களுடைய பார்வையினால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த உலகத்தை கரோத்தி விஸ்வ ஸ்திதி சம்யதோ தயம் எஸ்ஏப்சிதம் நேப்சிதம் ஈக்ஷிதுர் குணைகி
माया यतो भ्रमते तद आश्रयम् ग्रान्वो नमस्ते गुणकर्म साक्षिने என்ன பண்றீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று விஷயத்த என்ன பண்றீங்க வெறுமனே உங்களுடைய பார்வையினால் நடத்திட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் நம்ம வந்து கேட்கும் போது நிறைய கேட்டோம் நிறைய கேட்ட மாதிரிதான் இருக்கும் ஆனா பார்வையினால் நம்மளால என்ன நடத்த முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பகவான் என்ன பண்ற எல்லாத்தையும் பார்வையினாலே நடத்துவாரு எப்படி உதாரணம் கொடுக்குறாங்கன்னா ஆச்சாரியர்கள் உதாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னா வீட்டுல கணவன் மனைவி இருக்காங்க திடீர்னு வீட்டுல ஏதாவது உறவினர்களோ இல்ல வெளில நண்பர்களோ வந்துட்டாங்க அந்த பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சமயத்துல கடைசி நேரத்தில் என்ன பண்ண தெரியாது சோ கணவன் என்ன பண்றார் அப்படின்னா மனைவியை பார்ப்பாங்க மனைவியை பார்த்து என்ன பண்றாங்க மனைவிக்கு புரிஞ்சிடும் கணவன் என்ன சொல்றாரு அப்படின்னு உடனே வீட்டுல போயிட்டு கிடக்குறேன்ட்டு எல்லாம் அவங்க சமையல் பண்றதுல சமைச்சு பண்ணிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க அப்படி அவங்க பார்த்துப்பாங்க அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா இன்னைக்கெல்லாம் பாக்குறது கிடையாது வாயத்தை வந்து சொன்னாலும் நடக்கவே போறது கிடையாது நம்மளா எந்திரிச்சு போய் செஞ்சாலும் நடந்தாலுமே ஒளிஞ்சா நடந்தா நடக்குமே ஒழிய நீங்க அப்படிலாம் நடக்கிறது கிடையாது அந்த அளவுக்கு இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு பெரிய சக்திமானும் கிடையாது பட் பகவான் என்ன பண்றாரு இது சின்ன விஷயம்தான் இதுக்கு இதுக்கு மேல போய் நம்ம என்ன போய் மக்களை பத்தி சொல்றது அதுக்கப்புறம் உலகத்தை பத்தி என்ன சொல்றது அதுக்கப்புறம் பெரிய பிரபஞ்சத்தை பத்தி என்ன சொல்றது அதுக்கு மேல இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அண்டத்தை பத்தி என்ன சொல்றது சோ இப்படி இந்த இந்த அந்த மொத்த அண்ட சராகரத்தை என்ன பண்றாரு படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று வேலைகளையும் வெறும் கண் பார்வையால பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அவருடைய அவருடைய சக்தி எப்படிப்பட்டதா இருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் வெறும் கண் பார்வை தான் வேற எதுவும் பண்ண தேவையில்லை நம்ம பார்த்தோம் மூன்றாவது ஸ்கந்தத்துல ரமாதேவி அப்படின்னு மனைவிய இப்படி பாக்குறாரு பகவான் பாக்குறாரு இந்த உலகம் படைக்கப்படட்டும் அப்படின்னு நினைக்கிறார் அவ்வளவுதான் அந்த அம்மா எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடறாரு அப்படிதான் அவருடைய பகவானுடைய சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி படைச்சாலும் உங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது இந்த உலகத்தை படைக்கும் அப்படின்னு விருப்பம் கிடையாது இருந்தாலும் படைக்கிறீங்க அபரயம் இதஸ்துவன்யாம் பிரகிருதி வித்தி மே பராம் ஜீவபூதம் மகாபாகோ எயேதம் தாரியதே ஜகத்து இந்த உலகமானது ஜீவாத்மாக்களால் தாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற ஜீவாத்மாக்களுடைய ஆசை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இந்த உலகமானது இயங்கிட்டு இருக்கு படைக்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டு இருக்கு ஆனாலும் உங்களுடைய சக்தி இல்லாமல் எதுவும் நகர போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி ஒரு இரும்பானது ஒரு காந்தத்தினால் நகர்த்தப்படுதோ இரும்பு தானே நகராது காந்தம் என்ன பண்ணும் இரும்பை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்த முடியும் தூரமா இருந்தா என்ன பண்ணும் இரும்பு நகர்த்தும் அதை கூட ஒட்டிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அது போல இந்த நீங்க என்ன பண்றீங்க நீங்க ஆன்மீகமானவர்களாக இருந்தாலும் இந்த பௌதீக உலகத்தை உங்களுடைய சக்தியினால இயக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னைக்கும் தூரமா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட உங்களுடைய அந்த குணத்தை நாங்க போற்றி புகழ்றோம் சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க இந்த உலகத்திற்குரிய ஜீவாத்மாக்களுடைய குணங்களுக்கும் கர்மாவுக்கும் நீங்க தான் சாட்சியா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லி முடிச்சு அவங்க சொல்றாங்க பகவானே நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு முறை பிரமத்திய தைத்தியம் பிரதிவாரணம் யோமாம் ரசாய ஜகத் ஆதி சூக்கரஹ கிருத்வாங்கிர தம்ஷ்டு நிகராத் உதன்வத கிரீடன் இவேபி பிரணதாஸ்மிதம் விபும் இது ஒரு முறை ஒரு மூர்க்கனான ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா என்ன கொண்டு போயிட்டு கீழ் உலகத்துல போய் அடைச்சு வச்சுட்டான் அப்படி அடைச்சு வச்சோன்னு நீங்க என்ன பண்றீங்க ஒரு சூக்கர ரூபத்துல ஒரு பன்றியினுடைய வருவத்தை வடிவெடுத்து எடுத்துக்கிட்டு ஒரு பன்றி எப்படி எல்லாம் சேஷ்டிதான் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த சமுத்திரத்துல குதிச்சு அந்த சமுத்திரத்துல குதிச்சு வெளில வந்து என்ன பண்றீங்க என்னை ரொம்ப அழகா தூக்கிட்டு வந்தீங்க அப்ப அந்த ஹிரண்யாக்ஷன் வரும்போது அவனை கொண்டுட்டு ஒரு யானையானது எப்படி ஒரு தாமரையை ரொம்ப லகுவா தூக்கிட்டு வருமோ அது போல உங்களுடைய உங்களை கொம்புனால என்ன பண்றீங்க இவ்வளவு பெரிய பிரபஞ்சமான என்னை ரொம்ப அழகா தூக்கிட்டு வந்தீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு பிரணதஸ்மி என்னுடைய நமஸ்காரங்களை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பூமாதேவியானவங்க என்ன பண்றாங்க பகவானை பூவராகனாக வழிபட ஆரம்பிக்கிறாங்களோ இதுவும் நம்மளுக்கு 18ஆம் அத்தியாயம் அப்படிங்கிற முடிவு பெறுது இப்போது 19ஆம் அத்தியாயம் 19ஆம் அத்தியாயத்துல ஒரே ஒரு விஷயத்தோட நம்ம முடிச்சுக்கலாம் இப்ப அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நம்ம நாளைக்கு பார்க்க ஆரம்பிச்சோம் சோ இந்த 19ஆம் அத்தியாயத்துல முதல்ல வர்றது யார் அப்படின்னா கிம்புருஷ வருஷம் அப்படிங்கிற வருஷத்துல இருக்கவங்க வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க இந்த கிம்புருஷ வருஷத்துல யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆஞ்சநேயர் சுவாமி இருக்காரு சோ ஹனுமான் என்ன பண்றார் அங்க பகவான் ராமச்சந்திரரை வழிபடுறாராம் ராமர் லக்ஷ்மணன் சீதா அப்படின்ட்டு இவங்க மூணு பேர் இருக்காங்களாம் இவங்க மூணு பேரையும் அங்க ஹனுமான் அரிஷ்டிசேனா அப்படின்ற அந்த ஒரு பக்தரோட சேர்ந்து அங்க ராமரை வழிபட ஆரம்பிக்கிறாங்க அங்க என்ன பண்றாரு அவர் என்னைக்குமே ராமாயணத்தையே கேட்டு இருக்காராம் அவருக்கு ராமாயணத்தை கேட்கறத தவிர வேற எந்த சந்தோஷமும் கிடையாதான் இன்னைக்கு ராமாயணத்தை மட்டும் கேட்டுருக்காங்க
ஹனுமானுக்கே உண்டான ஒரு பிரத்யேகமான குணம் அது. பாவோ நான்யத்ர கச்சதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஹனுமான கூப்பிட ராமர், ஏ ஹனுமான் வா போலாம், நான் வைகுண்டத்துக்கு போலாம் அப்படின்ட்டு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் சயாண்டா வரமாட்டேன், அங்க போனா என்ன பண்ண முடியாது, இந்த சொரூபத்துல உங்களை பார்க்க முடியாது. அங்க போனா நீங்க சந்து சக்கர கதாபத்தம் எல்லாம் வச்சிட்டு இருப்பீங்க, எனக்கு அந்த சொரூபம் பிடிக்காது, எனக்கு வேற ரூபத்தை மேல இஷ்டமே கிடையாது. உங்களை மர உரியில பாத்துட்டேன், அப்படிப்பட்ட ஒரு சொரூபத்துல பார்த்த உங்களை மறுபடியும் நான் சந்து சக்கர கதாபாணியை பார்க்க எனக்கு பிடிக்காது. பாவம் நான்யத்த கச்சத்தி, எனக்கு வேற எந்தத்திலையும் பாவம் போகாது. எனக்கு இந்த ராமர் போதும், ராமாயணம் போதும். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கதமஸ்த காஞ்சலியும் பாஷ்பவாது பரிபூர்ண லோக்ஷணம் மாறுதி மமத ராட்சசாந்தகம் அப்படின்ட்டு எங்கெல்லாம் ராமாயணம் நடக்குதோ அங்கெல்லாம் உட்காந்துருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படிப்பட்ட ராமரை வந்து என்ன பண்றாராம், ஹனுமான் வழிபடுறாரு. எப்படி வழிபடுறாரு, ஓம் நம உத்தம ஸ்லோகாய நம ஆரிய லக்ஷண சீலவிரத்தாய நம உபசிக்ஷிதாய ஆத்மனே உபாசித லோகாயாய நம சாது வாத நிகஷ்டனாய நம பிரம்மண்ய தேவாய மகாபுருஷாய மகாராஜாய நம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமரை வந்து இப்படி வழிபடுறார். ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய, உங்களை தான் எல்லாம் புகழது இந்த உலகத்துல. உங்களுடைய புகழ்ச்சி இல்லாம இந்த உலகத்துல ஒரு புகழ்ச்சி அப்படின்னா எல்லா புகழும் உங்களை மட்டும்தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தம ஸ்லோகா இல்லைன்னா சிறந்த சிறந்த வார்த்தைகளால புகழப்பட வேண்டிய ஒரு நீங்க மட்டும்தான். நம ஆரிய லட்சணாய, ஆரிய லட்சணம் அப்படின்னா எல்லா விதமான நாகரிகமான மனிதனுக்கு உண்டான லட்சணத்தையும் கொண்டவர்களா இருக்கீங்க. சீல பிரதாய, அதே போல ரொம்ப சிறந்த நடவடிக்கைகளை கொண்டவரா இருக்கீங்க. நம உபக்ஷிதா உபசிக்ஷித ஆத்மனை, உபசிக்ஷித ஆத்மனை அப்படின்னா மற்றவர்களுக்கு உதாரண புருஷனாக நீங்க இருந்துட்டீங்க. உபாசித லோகாய நமக சாதுவாத நிகசனாய, சாதுவாத நிகசனாய நமக அப்படின்னா இப்ப வந்து தங்கத்தை உரைச்சு பாக்குறதுக்கு ஒரு தங்க உரைக்கல் அப்படின்னு ஒரு இருக்கும், அதை உரைச்சு பார்த்துட்டு தங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அன்னைக்கு அந்த கல் இருந்துச்சு, உரைக்கல் அப்படின்னு இருந்துச்சு தங்கத்தை டெஸ்ட் பண்றதுக்கு. அதே போல இது நல்ல குணமா கெட்ட குணமா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு ராமரோட ஒப்பிட்டு பார்க்கணுமா. ராமரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சமயத்தை ராமர் எப்படி செயல்படுத்தார் அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்துட்டு ராமர் அந்த மாதிரி செஞ்சிருந்தார் அப்படின்னா ஓகே நல்ல குணம் தான் சொல்லி சொல்லிடுவாங்க. ராமர் அப்படி செய்யல அப்படின்னா அது கெட்ட குணம் விட்டுருவாங்க. அதனால எல்லா விதமான நல்ல குணங்களுக்கும் உரைக்கல்லாக ஒரு உதாரண புருஷனாக பகவான் இருந்தார். பிரம்மண்ய தேவாய மகாபுருஷாய மகாராஜாய நமஹா, அதே போல எல்லா பிராமணர்களுக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு பாரு என்ன பண்ணாங்க நடந்துட்டார். எல்லா பிராமணர்களுக்கும் அவ்வளவு மரியாதை கொடுத்து நடந்துப்பாரா. அதே போல மகாபுருஷாய, வேதத்துல சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான புருஷர்களை காட்டிலும் மிக உயர்ந்த புருஷனா ராமர் தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட வால்மீகி ராமாயணத்தையும் படிச்சுட்டு இருக்கோம், அதை பார்த்துட்டு தான் இருக்கும். நம்ம எப்படி வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா புருஷ லட்சணமும் பகவான் கிட்ட ராமர் கிட்ட இருக்கு அப்படின்னு. மகாராஜாய, எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா இருக்கக்கூடிய அந்த ராமரை நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ராமரை ஒரு சில மனிதர்கள் என்ன பண்றான் அப்படின்னா, சாதாரண ஒரு மனுஷன் தான், நிறைய தப்பிருக்காரு, இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு அவர் புரியல அவங்களுக்கு. ஆனா அந்த ராமர் கிட்ட என்ன பண்றான், முழுமையா சரணாகதி பண்றான். ஏன்னா அந்த ராமரை தவிர இந்த உலகத்துல ஒரு உத்தமமான புருஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, எல்லா விதமான மாயையும் தாண்டி இருக்கார். அவர் ஒருத்தர் தான் மாயைக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றார். ரொம்ப தைரியமா சொல்றார் ஹனுமான், ராமரை தவிர இந்த உலகத்துல மாயை வென்றவர்கள் யாருமே கிடையாது, மாயையிலிருந்து அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றார். என்ன எப்படி சொல்லிட்டீங்க, ஏன் தூய பக்தர் எல்லாம் இல்லையா, அவங்க எல்லாம் மாயையிலிருந்து தாண்டிதான் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் பகவான் ராமருடைய சக்தியினால அவருடைய கருணையினால மாயை தாண்டி இருக்காங்களே தவிர தன்னுடைய சொந்த சக்தினால தாண்ட முடியாது. ஆனா பகவானுக்கு எப்படி இருக்காரு, தன்னுடைய சொந்த சக்தினால மாயையிலிருந்து விடுபட்டவரா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அகிலஹேய பிரத்தனீகத்துவம் அனந்த கல்யாண குண ஐக்கத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு ரெண்டு முக்கியமான குணங்கள், ராமருக்கு உண்டான முக்கியமான குணங்கள் சொல்லப்படுது. எல்லா விதமான நல்ல குணங்களையும் கொண்டவர். இது ராமருக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக நாராயணன் பகவான் விஷ்ணு கிருஷ்ணர் எல்லாருக்கும் இந்த பொருத்தமான ஒரு விஷயம். இது வந்து வேதம் சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான குணங்கள். பகவானுக்கு எல்லா விதமான நல்ல குணங்களும் இருக்கு, ஒரு கெட்ட குணம் கூட கிடையாது. ஒரு கெட்ட குணம் கூட கிடையாதுன்னு என்ன அர்த்தம், ஏன் நித்திய சூரியர்களுக்கு இல்லையா, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டவாசிகளுக்கு கூட தான் ஒரு கெட்ட குணம் கூட கிடையாது, இங்க இருக்கக்கூடிய தூய பக்தர்களுக்கு கூட தான் ஒரு கெட்ட குணம் கூட கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமா சொல்லி கேட்கும்போது, இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் கெட்ட குணம் இல்லாம இருக்கலாம்,
ஆனா பகவானுக்கு இல்லாத கெட்ட குணம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா மற்றவர்களையும் கெட்ட குணம் இல்லாத அளவுக்கு மாற்றக்கூடிய ஒரு குணம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சோ மற்றவர்கள் தூய்மை அடையலாம், ஆனா பகவான் ஒருத்தர் தான் மற்றவர்களை தூய்மைப்படுத்த முடியும். அதனால தூய்மையா இருக்கிறவங்களை காட்டிலும் தூய்மைப்படுத்துபவர்கள் தான் இன்னும் அதிகமான சக்தி வாய்ந்தவர்கள். ஓகே, பக்தர்களும் மற்றவர்களை தூய்மைப்படுத்துறாங்க. எப்படி தூய்மைப்படுத்துறாங்க? பகவானுடைய விஷயத்த சொல்றதுனாலையும் பகவான் நாமத்தை அதிகமா சொல்றதுனால என்ன பண்றாங்க, அவங்களும் மத்தவங்களை தூய்மைப்படுத்துறாங்க. அதனால பகவானை தவிர ஒருத்தர் தூய்மையானவர் வேற யாரும் கிடையாது. சோ அப்படிப்பட்ட தூய்மையான நபரை நம்ம யாரும் புரிஞ்சிட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முட்டாள் என்ன பண்றாங்க, பகவானை வந்து ஏகலனம் பண்றது உண்டு, ராமர் இப்படி நடந்துகிட்டார் அப்படி நடந்துட்டார் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியாது. ஏன்னா யார் ஒருத்தன் தூய்மையா இருக்கானோ அவன் மட்டும்தான் அந்த ராமரை புரிஞ்சிக்கூடும். சோ அப்படிதான் இங்க நம்மளுக்கு உபனிஷம் சொல்லுது, நாயமாத்மா பிரவசன லப்யா ந மேதையான அபூதாசுதேனு எம் ஏவேஷ குருணத்தையே தேன் லப்யஸ்தீவ ஆத்ம குருணத்தே தனும் சுவாம் அப்படின்ட்டு அந்த பகவான் எப்ப விருப்பப்பட்டு தன்னை வெளிக்காட்டாரோ அப்பதான் அவரை புரிஞ்சிக்க முடியும், தவிர நம்மளால புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றேன். சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் இவர் பிலாசபிக்கெல்லாம் போறார். மர்த்தியாவதாரஸ்தி மர்த்திய சிக்ஷணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராம அவதாரத்துடைய நோக்கத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிற ஒரு மூன்று ஸ்லோகத்துல இது மட்டும் பார்த்தலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா, முதல் விஷயம் சொல்றார் மர்த்தியாவதாரஸ்தி மர்த்திய சிக்ஷணம், மனித ரூபத்துல எதுக்கு வந்தார் அப்படின்னா மனிதர்களுக்கு ஒரு உதாரணமாக, மனிதனுக்கு பாடம் புகட்டுவதற்காக மனித சொரூபத்தில் வந்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பகவான் வந்து மத்ஸ்ய அவதாரத்திலேயோ கூர்ம அவதாரத்திலேயோ இல்ல வராக அவதாரத்திலேயோ இல்ல வந்து நரசிம்ம அவதாரத்திலயோ வந்துட்டு போயிட்டார். சோ அப்படி வந்து சொல்லி கொடுத்தா மனுஷனுக்கு ஏறவே இல்லையா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை, எனக்கும் மீனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெரிய உபதேசமும் பண்ணவே இல்லை. வந்தாங்க, ஒரு லீலையை முடிச்சுட்டு போயிட்டு இருந்துட்டாங்க. ஆனா ராமர் என்ன பண்ணாரு, சாஸ்திரத்துல நம்ம அநேகமான விஷயம் சொல்லி கொடுத்துட்டோம், சொல்லி கொடுத்த பின்னாடி இந்த மக்களுக்கு அந்த சாஸ்திரத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருக்கு. நான் பிறந்து அந்த சாஸ்திரத்தை நான் கடைப்பிடிச்சா ஒழிய இவங்களுக்கு கடைபிடிக்க முடியாது அப்படின்றதுனால ஒரு மனித ரூபத்துல வராரு. அதனால நம்ம சொல்றோம் பகவான் ராமர் வந்து மரியாதா புருஷோத்தம்னு சொல்லி சொல்றோம். அவர் வந்து இந்த உலகத்தை வந்து ரெண்டு விஷயத்த நிலைநாட்டு வந்திருக்கார், ஒன்று தர்மம் இன்னொன்று பக்தி. தர்மம் அப்படிங்கிறது ராமருடைய செயல்பாடுனால தெரியும், பக்தி அப்படிங்கிறது அவருடைய குணங்களால நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ராமருடைய அவதாரத்துல அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது தர்மம் தெரியும், அவருடைய குணங்களை பார்க்கும்போது பக்தி தெரிய ஆரம்பிக்கும், பகவானுடைய சுரூபம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றதுனால பகவானுடைய அவதாரத்துல இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராம அவதாரத்தை பத்தி உயர்ந்தா பேச ஆரம்பிக்கிறார். சோ அப்படி அவர் பிறந்து என்ன பண்றார் அப்படின்னா மற்றவர்களுக்காக தன்னுடைய சீதையை கூட பரித்தியாகம் பண்றதுக்கு தயாரா இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுக்காக அப்படின்னா தன்னுடைய கடமை எப்படிப்பட்டது அப்படின்னு காட்டுவதற்காக, ஒரு ராஜா அப்படின்னு எப்படி இருக்கணும்னு சொல்லி காட்டுறார். ஒரு ராஜா அப்படின்னா சர்வமத சம்மதனா இருக்கணும், எல்லாருக்கும் சமமானவனா இருக்கணும், ஒருத்தன் கிட்ட கூட கெட்ட பேர் வாங்காதவனா இருக்கணும், ஒருத்தனும் அவனை வந்து கையெடுத்து காட்டிடக்கூடாது, நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி காட்டிடக்கூடாது. அப்படி காட்டினா அப்படின்னா அவனை திருப்திப்படுத்துறது என்ன பண்ணும் அதை பண்ண தயாரா இருக்க. சோ அப்படிதான் என்ன பண்ண ராமர் தன்னுடைய சீதையை கூட என்ன பண்ணார், விட்டுட்டு வந்தார், ஒரு சமயத்துல விட்டுட்டு வந்தார். சோ அப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மையோடு இருந்தார், ஆரம்பத்திலயும் தியாகத்தை பண்ணார், ராஜ்ய தியாகம் பண்ணார், கடைசியிலும் தியாகத்தை பண்றார். சோ இப்படி ஒரு மனிதனானவன் தனக்காக வாழாம தியாக மனப்பான்மையோட வாழணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மனுஷர்களுக்காக காட்டுறதுக்காக வராரு. சோ இது வந்து முதல் விஷயம், தர்மத்தை காட்டுவதற்காக. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இருக்கதே மிக உயர்ந்த ஆனந்தம் என்ன அப்படின்னா, நம்ம பக்தி விஷயத்துல பார்க்கும்பொழுது நான்கு விதமான ரசங்கள், மிக உயர்ந்த ரசங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது, சத்திய வாத்சல்ய மாதுரிய அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விதமான ரசங்கள், வாத்சல்ய மாதுரியம் சொல்லி சொல்றோம். இந்த நான்கு விதமான ரசங்களையும் மிக உயர்ந்த விஷயம் என்னன்னா மாதுரி ரசம், ஒரு காதலனும் காதலிக்கும் நடந்துக்கூடிய அன்பு மாதிரி அன்பு பரிமாற்றம் தான் மிக உயர்ந்த ரசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், பகவான் கிட்ட நம்ம ஏற்படுத்தக்கூடிய ரசத்துல. சோ அதை விட மிக உயர்ந்த இன்னொரு ரசம் என்ன இருக்கு அப்படின்னா விப்ரலம்ப பாவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விப்ரலம்ப பாவம் அப்படின்னா பிரிந்திருக்கக்கூடிய காதலர்களுக்கு நடுவு ஏற்படக்கூடிய ரசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத காட்டிலும் பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் இன்னும் அதிகமாகும். அவளை எப்ப அடைய போறோம், எப்ப அடைய போறோம், எப்ப பார்க்க போறோம், எப்ப பார்க்க போறோம் அப்படின்ட்டு அந்த ஆனந்தம் அடையும் அதிகமாகும். சோ அந்த ஆனந்தமானது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை இன்னும் என்ன பண்ணும், அதிகப்படுத்தணும். அதனாலதான் பகவான் என்ன பண்றாரு, அந்த ராமர் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக சீதை கிட்ட வந்து பிரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உண்மையில ரெண்டு விஷயமா பார்க்கலாம், ஒன்று இந்த உலகத்துல ஒருத்தன் வந்து சக்கரவர்த்தியினுடைய பையனாகவே இருந்தாலும்
தசரதனுடைய பையனாகவே இருந்தாலும் அவனுடைய மனைவி சீதையாகவே இருந்தாலும் அவனுடைய தம்பிமார்கள் வந்து லக்ஷ்மணாதிகளாகவே இருந்தாலும் அவனுடைய மக்கள் வந்து அயோத்தியா போல மக்களாக இருந்தாலும் அவனுக்கு நண்பர்கள் பார்த்தவனையா சுக்ரீவாதிகள நண்பர்கள் போல எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு நாம இருக்கு ஒரு குறையும் கிடையாது அப்படி இருந்தாலும் ஒருவன் இந்த உலகத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா கஷ்டப்பட்டே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுதான் ராமனுடைய முதல் விஷயம் இது வெளிப்படையான ஒரு செயல் வெளிப்படையான பாடம் என்னது இந்த உலகத்துல பிறந்துட்டான் அப்படின்னா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படிங்கிற விஷயத்த காட்டிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் தான் கட்டிக்கிட்ட மனைவியை கைவிடக்கூடாது என்னதான் ஆனாலும் கடைசி வரைக்கும் அவங்களை வச்சு பாதுகாத்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு தர்மத்தை காட்டுறான் இது வெளிப்படையான பாடம் உள்ள இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா உண்மையில அந்த பகவான் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த பிரிவாற்றல் இருக்கு இல்லையா அந்த பகவான் கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த பகவானுடைய தொடர்புல இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு சந்தோஷம் கொடுக்குமே தவிர சேர்ந்து இருப்பதை காட்டிலும் பிரிந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில தான் மிக உயர்ந்த ஆனந்தத்தை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு காட்டுறார் அது பகவானுடைய லீலையினுடைய பிரகடனம் அதனால அது அவருடைய சந்தோஷத்தை காட்டுது முதல்ல இருக்கக்கூடிய நம்முடைய நமக்கு இருக்கக்கூடிய தர்மத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதனால அந்த பகவான் ஒருத்தர் தான் ஆரம்பத்துல அந்த ஒரே பகவான் என்ன பண்றார் முதல்ல ரெண்டா பிரிகிறார் ஒன்று பகவானுடைய ஸ்வரூபம் அந்த ஸ்வரூபத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்வரூபமான அந்த பகவான் அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆறு ஐஸ்வர்யங்கள் இது ஒன்னா பிரியுது இன்னொன்னா என்ன இருக்கு அப்படின்னா வெறும் ஆனந்த ஸ்வரூபம் மட்டும் பிரியுது சோ ஒன்னா இருந்த பகவான் ரெண்டா மாறுறார் என்ன மாறுறார் அப்படின்னா முதல்ல ஒன்னா ஒண்ணு வந்து நம்பர் ஒன் வந்து ஸ்வரூபம் பிளஸ் ஆறு குணங்களை ஐஸ்வர்யங்களை கொண்ட ஒரு தத்துவம் இது வந்து பரமபுருஷ பகவான் சொல்லி சொல்றோம் இன்னொரு தத்துவமா பெரியவர் இன்னொரு தத்துவம் என்ன அப்படின்னா வெறுமனே ஆனந்தம் அப்படின்ற அந்த தத்துவம் இதுதான் வந்து பக்தை ஸ்ரீமதி ராதாராணி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு இந்த பக்தையான ஸ்ரீமதி ராதா என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் நான்கா பிரிகிறாங்க பிரேமை அப்படின்ற ஒரு விஷயம் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகவானுக்கு இன்னும் அதிகப்படுத்துவதற்காக என்ன பண்றாங்க மறுபடியும் நான்கு குணங்களாக பிரிகிறாங்க என்னென்னது ஒன்று சேவகையாக நண்பனாக பெற்றோர்களாக அதுக்கப்புறம் காதலி அப்படின்ற இந்த நான்கு ரசத்தை அவங்க உற்பத்தி பண்றாங்க இதுல எந்த பக்தர்கள்லாம் எந்த ரசத்தை அனுபவிக்க முடியுமோ அந்த ரசத்தை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணலாம் பகவானுடைய தொடர்புல பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு தானும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத இதெல்லாம் வந்து பக்தி ரசாமர சிந்து அப்படிங்கிற அந்த கிரந்தத்துல பக்தியில உயர்ந்த நிலையில நம்ம பகவானுடைய எப்படி உறவு முறையில் இருக்கோம் அவருக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் அங்க பேசப்படுது அந்த விஷயத்தை நம்மளை கொஞ்சம் காட்டுறார் ராமாயணத்துல அப்படி பிரிவுல இருக்கக்கூடிய அந்த பகவான் ஏற்படக்கூடிய சந்தோஷம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த காட்டாராம் அதனால அந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் ராமர் இங்க வந்திருக்காரு அப்படி இல்லைன்னா ராமர் ஏன் போய் சீதை நினைச்சு அழுகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நம்ம ராமாயணம் போன வாரம் பேசிட்டு இருந்தோம் அதுல இந்த விஷயம் தான் பேசணும் என்ன பேசணும் அப்படின்னா சீதை என்னைக்கும் ராமரை பிரிஞ்சதும் கிடையாது ராமர் என்னைக்கும் சீதையை பிரிஞ்சதும் கிடையாது இதுதான் ராமாயணத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே சொல்லி கொடுக்குது மானிஷாத பிரதிஷ்டாகமாக சாஸ்வதி சமாக எத் கிரௌஞ்சம் இதுனாமேவ அவதி காமமோகிதம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மங்களாச்சரணத்தினால இந்த விஷயத்தான் வால்மீகி பகவான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார் ராம லக்ஷ்மணர் ராமரையும் சீதையும் என்று பிரிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுக்கிறார் நமக்கு தமிழ் ராமாயணத்துல வரும்போது நம்ம ரொம்ப இன்னும் டீட்டெயிலா படிப்போம் ஸோ அப்படி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹனுமான் இங்க விஷயம் சொல்ற என்ன சொல்ற அப்படின்னு கடைசியை முடிச்சிடலாம் இப்ப ந ஜென்ம நூனம் மகத்தோ மகத்தோ ந சௌபாகியம் நவான் ந புத்தி ந கிருதஸ்தோஷ ஹேது தைர் யத் விஸ்ருதான் அபினோ வனுகௌச்சகார சகே பத லக்ஷ்மணாங்கிரஜ லக்ஷ்மணனுடைய அண்ணனாகிய அந்த ராமருக்கு ஒருத்தன் குலத்துல ஒரு உயர்ந்த குலத்துல பிறந்ததுனாலயோ இல்ல செல்வம் உடையவனாக இருக்கிறதுனாலயோ இல்ல நல்ல பாக்கியத்தை நல்ல அறிவு நல்ல அழகு இப்படிப்பட்ட விஷயங்களால அவர் திருப்தி அடைய போறது கிடையாது என்ன பண்றாரு யாரா இருந்தாலும் எப்படிப்பட்ட நபராதாலும் அவனுக்கு பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்றாரு அவனும் நண்பனா மாறிக்கிறார் உதாரணத்துக்கு சுக்ரீவனை சொல்றார் அப்புறம் குஹனை பத்தி சொல்றார் இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே கிடையாது இங்க சொல்லப்பட்ட ஒண்ணுமே கிடையாது ரெண்டு பேரும் துரத்தி அடைக்கப்பட்டவர்களை போல ஒரு காட்டுல வாழக்கூடியவர்கள் தான் ஆனா அவங்க கிட்ட போய் என்ன பண்றாரு மித்திரனை போல ரொம்ப சந்தோஷமா ஒரு நண்பனை போல தன்னுடைய தம்பிகளுக்கு சமமா என்ன பண்றாரு இந்த ராமர் அவங்கள போய் பாத்துக்காரு இதெல்லாம் நம்ம கேட்கும் போது ரொம்ப எளிமையா கேட்டலாம்
ஆனா ராமாயணம் கேட்கும் போது எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா படிப்போம். எப்படி குஹனை வந்து அவர் பாத்துக்கிட்டார், எப்படி சுக்ரீவனை அவர் பாத்துக்கிட்டார் அப்படின்ற விஷயம் நம்ம படிக்கும் போது தெரியும். அப்படி ஒரு உருக்கமான ஒரு விஷயம், ராமர் எவ்வளவு ரொம்ப எளிமையா அவங்க கிட்ட இருந்திருக்கார் அப்படின்ற விஷயம், அவ்வளவு உயர்ந்த பகவான் அவங்க கிட்ட எப்படிலாம் நடந்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த அதை ஃபுல்லா கிருஷ்ணலீலையில பார்க்க போறோம். கிருஷ்ணலீலையில அதான் ரொம்ப சகஜம். அவர் யார்கிட்ட வேணா ரொம்ப எளிமையா போய் பேச ஆரம்பிச்சிடா பழக ஆரம்பிச்சிட ரொம்ப எளிமையா நடந்துக்கிறவர். ஆனா ராமர் அப்படி கிடையாது, ராமர் எல்லாருக்கும் தூரமா தான் இருப்பார். இருந்தாலும் இப்படிப்பட்டவர்கள்கிட்ட என்ன பண்ற, ரொம்ப எளிமையான போய் நபர்கிட்டயும் ரொம்ப எளிமையா நடந்துக்கூடிய குணத்தை உடையவரா இருக்காரு சொல்லி முடிச்சுட்டு அங்க கடைசியா ஹனுமான் என்ன பண்ற, ஒரே ஒரு கோடு போட்டுறார். சுரஹா அசுரஹா வாபி அத்த வானரோ நரஹா, நீ தேவனாயரு ராட்சசனாரு மனுஷனாரு இல்ல குரங்காரு, சர்வாத்மனா ஐய சுகிருதாத்யம் உத்தமம் பஜேதி ராமம் மனுஜா கிருதிம் ஹரிம் ய உத்தர ந அந்யத் கோஷலான் திவமிதி அப்படின்னு சொல்லிட்டு, நீ மனுஷனாயிரு மிருகமாயிரு தேவனாயிரு அசுரனாயிரு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, யாரா இருந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணும், பஜதே ராமம், எல்லாரும் ராமனுடைய பஜனையை பண்ணும். ஏன்னா அப்படிப்பட்ட ராம பஜனை அப்படிங்கிறது மனுஜா கிருதிம் ஹரிம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமா என்ன பண்ணலாம், ராமரை திருப்திப்படுத்திட முடியும், ரொம்ப சுலபமா திருப்திப்படுத்திட முடியும், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, அந்த ராமரை திருப்திப்படுத்த ரொம்ப எளிமையான விஷயம். சோ அப்படிப்பட்ட ராமர் என்ன பண்ணும், எல்லாரும் வழிபடுங்க. ஏ உத்தரான் அந்நது கோஷலான் திவமிதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஷலை சொல்லக்கூடிய அயோத்தியில கடைசியில ராமர் என்ன பண்றார், உத்தரகாண்டத்துல வைகுண்ட உலகம் போறார். போகும்போது என்ன பண்றார், மொத்த உலகத்தையும் என்ன பண்றார், வைகுண்டத்தை கூட்டிட்டு போறார் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி. சோ அப்படி எல்லாத்தையும் கரை சேர்த்து அந்த ராமரை எல்லாரும் வழிபடுங்க அப்படிங்கிற விஷயத்தோட இங்க ஹனுமானுடைய பிரார்த்தனை அப்படிங்கிற முடிவுது. சோ இதோட நம்மளுக்கு வந்து இங்க இந்த கிம் புருஷ வருஷத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய பிரார்த்தனை முடியுது. அடுத்த வகுப்புல நம்ம பரத வருஷம், நம்ம இந்தியான்னு சொல்றோம் இல்லையா, இந்த பரத வருஷத்துல பகவான் எப்படி சுரூபத்தில் இருக்க இங்க எப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடுத்தது ஆரம்பிக்கலாம். சோ இங்க நம்மளுக்கு ஹனுமான் ஒரு நல்ல விஷயத்தோட நம்மளுக்கு இங்க லீட் கொடுத்துருக்கார். நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், இன்னைக்கு இந்த தியானத்துல இருக்கலாம், நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ராமாயணம் கேட்கலாம். இதோட நான் இங்க முடிச்சுக்கிறேன். யாருக்காவது கேள்விகளோ சந்தேகங்களோ வந்து கேட்கலாம். இன்னைக்கு பேசின விஷயத்துல நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சா வாய்ஸ்ல, நிறைய பேர் நீங்க மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்கு இருக்கு அப்படின்ட்டு அதான் கேட்கறேன். இல்ல இல்ல வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் வரல. இல்ல ரொம்ப அழகான பிரார்த்தனைகள், ஹனுமான் செஞ்ச பிரார்த்தனையும் லக்ஷ்மி செஞ்ச பிரார்த்தனைகளும். வெறும் கிருஷ்ணலீல மட்டும்தான் ருசி ரொம்ப ஜூசியான விஷயம் இல்ல இருக்குன்னு கிடையாது, எல்லா இடத்துலயுமே இருக்கு. பாகவத் திறந்து பார்த்த உடனே எல்லா இடத்துலயும் இருக்கு. பக்தர்கள் அப்படி அனுபவிச்சு பகவான புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஓகே உஷா வெங்கடேஷன், உஷா வெங்கடேஷன். ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு, இப்போ வந்து இந்த ஒரு ஒரு வருஷம் சொல்றீங்க இல்லையா, ஹிரண்மய வருஷம், கிம்புருஷ வருஷம், இதுல வந்து ஆஞ்சநேயர் கூர்ம அவதாரம், சோ அந்த வருஷத்துல தான் அந்த அவதாரம் எடுத்தாரு பகவான். இல்ல இல்ல அப்படின்னு கிடையாது, அந்தந்த வருஷம் அப்படின்னா அந்த நிலப்பரப்புல அவங்க இருக்காங்க, அவங்க அந்த பகவான் அப்படி பிரார்த்தனை பண்றாங்க. ஓ அது மாதிரி பிரார்த்தனை. ஓகே பிரபு, இந்த 9 வருஷங்களுக்கு முடிச்ச பின்னாடி நம்ம ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டு பார்க்கலாம், எந்த வருஷத்துல எந்த பகவானை எப்படி ஸ்தோத்திரம் பண்றாங்க. முடிஞ்சா நம்ம அந்த மந்திரத்தை மட்டும் எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துலயும் இப்ப லக்ஷ்மியை சொல்லக்கூடிய மந்திரம், பிரகலாதர் சொல்லக்கூடிய மந்திரம், நம்மளுக்கு வந்து ஹனுமான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு 9 மந்திரம் நம்ம அப்படி கிடைச்சிடும். சோ 9 ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவான் நம்ம அப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மந்திரங்கள் நம்ம சாண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால இது வந்து அப்படி கிடையாது, அந்தந்த வருஷத்துல அவங்க அந்தந்த இடத்துல அவங்கவுங்க அந்தந்த பகவான் வழிபடுறாங்க. ஓகேவா? ஓகேவா? ஓகே சந்திரகலா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நீங்க சாஸ்திரம், மோட்சம், ஹரிநாமம், பகவான் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரி போல். பிரபு இப்ப வந்து ராமர் ஆட்சி வந்து இப்ப இந்த கலிகூத்துல நடக்கிற ஆட்சி வந்து நம்ம ராமர் ஆட்சியா மாத்தணும் இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் பிரபு? ஹரே கிருஷ்ணா. ராமராஜ்யம் மாறணும் அப்படின்னா ராம மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிற எல்லாரும் வந்து ராமராஜ்யம் கிடையாது. ராம நாமம் இல்லாம ராமர் சொன்ன விஷயத்த கடைபிடிக்காம ராமராஜ்யத்தை எப்படி பண்றது? ராமாயணம் நாளைக்கு பாக்கலாம், நம்ம ஒன்னா பாத்து ராமராஜ்யத்துல எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒன்னா நாளைக்கு பாக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
why it is said that bhakti seva for men on day time and women for night time. No, அது கிடையாது. வந்து அப்படிலாம் ஒரு கம்பேரிசன் கிடையாது. இரவு நேரத்துல பெண்கள் பண்றாங்க, பகல் நேரத்துல ஆண்கள் பண்றாங்க கிடையாது. லக்ஷ்மி என்ன பண்றாங்க அப்படின்னா, இரவு பகல் பார்க்காம ரெண்டு நேரத்திலயும் பகவான வழிபடுறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த உதாரணம் கொடுக்குறாங்க. இரவு அப்படிங்கிறது பெண்களுக்கும் பகல் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் கம்பேர் பண்றாங்க. இது நம்ம வந்து புரஞ்சனனுடைய உபாக்கியானத்திலே பார்த்துட்டு இருந்தோம். புரஞ்சன உபாக்கியானத்துல இரவு பெண்களாகவும் பகல வந்து ஆண்களாகவும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. சோ அப்படி எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இரவு பகல் அப்படின்னு பார்க்காம லக்ஷ்மி தேவி இரவுலையும் பகவான் வழிபடுறாங்க, பகலையும் பகவான் வழிபடுறாங்க அப்படிங்கிற உதாரணத்துக்காக அப்படி சொல்றாங்களே தவிர வேற ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஓகே, முனிஷ் குமார் ராமசாமி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, இந்த நீங்க வந்து இந்த ராதாரணி வந்து நாளா நீங்களை தாயா சரி பெற்றோரா காதலியா அதை கொஞ்சம் திருப்பி சொல்ல முடியுமா? அந்த ராதாராணி கிடையாது, அந்த சொரூப சக்தி. அந்த சொரூப சக்தி ரெண்டா பிரியுது. ஒன்று பகவானுடைய சொரூப சக்தியா பரமபுருஷனாக இருக்கார், இன்னொன்னு ஹ்லாதிரி சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். பகவானுடைய ஆனந்த சக்தி, அந்த ஆனந்தம் தான் ராதாராணின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஆனந்த சக்தியில இருந்து நான்கு பிரிவுகள் இருக்கு. ஒன்று சேவை பண்ணக்கூடிய தாசிய ரசமா வருகிறார், அதுக்கப்புறம் நமக்கு சக்கிய ரசமா இருக்கு, அதுக்கப்புறம் வாத்சல்ய ரசம், அதுக்கப்புறம் மாதுரிய ரசம். இது எல்லாத்துக்கும் மூலம் வந்து என்னன்னா பகவானுடைய ஹ்லாதினி சக்தி தான், ஆனந்த சக்தி தான். சேவகியாக, சேவகனாக, சேவை பண்ணக்கூடிய மனப்பான்மை, நண்பனுடைய மனப்பான்மை, பெற்றோருடைய மனப்பான்மை, காதலினுடைய மனப்பான்மை, இது நாளுக்கும் மூலம் வந்து அந்த பகவானுடைய சொரூபமான அந்த ஹ்லாதினி சக்தி தான். ஸோ ஹரே கிருஷ்ணா, மறுபடியும் நம்ம நாளைக்கு ராமாயணம் தொடர்ந்து பேசும். நாளைக்கு வந்து மற்றவங்ககிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணலாம், ராமாயணம் யாரெல்லாம் கேட்க விருப்பப்படுறாங்களோ நாளைக்கு நீங்க சொல்லுங்க, ராமாயணத்தை நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேவா? கிரந்தராஷ்மத் பாகவதம் கீ ஜாய், ஸ்ரீல ப்ரபுபாத கீ ஜாய்.